Praise be to the holy name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமமுக்கு ஸ்தோத்திரம் கலுகனுகாக. I have brought greetings from Middle East servants of God and believers. மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிறதான ஊழியக்காரர்களிடத்திலிருந்தும் விசுவாசிகளிடத்திலிருந்தும் நான் உங்களுக்கு வாழ்த்துதல்களை கொண்டு வந்திருக்கிறேன். கல்ஃப் தேசம்ல உள்ளட்டுவண்டி தெய்வ சேவகுலியத்த நுஞ்சி தேவனுக்கு மன ஸ்வஜலத்த நுஞ்சி சுபாபிவந்தனமுல மீக்கு தெரியஜெய்ச்சுனாமு. Every day they are remembering you in their prayers. ஒவ்வொரு நாளும் உங்களை அவர்கள் தங்களுடைய ஜெபங்களிலே நினைவு கூறுகிறார்கள். பிரதி தினமும் வாரு தம் యొక్క ప్రార్థనలు మిమ్మల్ని జ్ఞాపకం చేసుకొనిచున్నారు. Because of your prayers, the ministry in the Gulf countries are progressing day by day. உங்களுடைய ஜெபங்களின் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் வளைகுடா நாடுகளிலே நடைபெறுகிறதான ஊழியங்கள் நன்றாக முன்னேறி செல்கின்றன. மீ யொக்க பிரார்த்தனை நிமித்தமாக இத்தனை பிரதா கல்ஃப் தேசங்களில் உள்ளட்டுவண்டி சேவலன்னி ஆசிரியப்படுச்சு உன்னவி. About 50 places we are conducting meetings. ஏறக்குறைய 50 இடங்களிலே நாங்கள் கூட்டங்களை நடத்துகிறோம். தாதாப்புகா 50 ஸ்தலங்களிலும் மீம் கூட்டங்களை ஜெரிப்பிச்சு சொன்னாமு. Some more doors are also open, but because of the lack of servants of God, we are unable to conduct many meetings in many places. இன்னும் பல இடங்களிலே கூட வாசல்கள் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஊழியக்காரர்கள் குறைவாக இருக்கிறபடியினாலே அந்த இடங்களிலே கூட்டங்களையோ ஊழியங்களையோ செய்யக்கூடாமல் காணப்படுகிறது. இங்கனும் பல ஸ்தலங்களிலோ துவாரங்களும் திறம்படியுன்னவி, காணே நடிப்பே தெய்வ சேவக்குழு லேனந்து வரண அக்கட சேவ அனைதி செய்யட்டானிக்கு சாத்தியப்படுத்தலேது. Now some problems as we know going on there, so almost all meetings are closed for few days. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடியாக சில பிரச்சனைகள் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறபடியினால் கூட்டங்கள் எல்லாம் சில நாட்களுக்கு நடத்தக்கூடாதபடிக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. உனக்கு அந்தருக்கும் மீக்கு அந்தருக்கு தெரிசினா கொஞ்சம் சமஸ்தல வரலாம் கொஞ்சம் தினமும் அக்கட உள்ள கூட்டங்களும் ஜெரிப்பிம்பட்டானிக்கு இப்படி ஆட்டங்கப்பட்டுபடி உள்ளது. We believe in God that will come to a normal position very soon. கர்த்தருக்குள்ளாக அது வெகு சீக்கிரத்திலே இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன்லோ இவன்னை ஆட்டங்கம் பண்ணி தொலகிப்பப்படுன்னு தேவன்லோ மீ விசுவாசிச்சுட்டுனாமு. Please continue to pray for the Middle East work so that Lord may send a great revival in all Muslim countries as well as the whole world. தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு பகுதியிலே நடைபெறுகிறதான ஊழியங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக கர்த்தர் அந்த இஸ்லாமிய தேசங்களிலும் முழு உலகத்திலும் ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்பி தர வேண்டும். சேவல் நிமித்தமாய் மீரு பிரார்த்தனை செய்யண்டி. அநேக இஸ்லாம் முஸ்லிம்ஸ் வாடு ரட்சிக்கப்படுனட்லுகா மீ பிரார்த்தனை ஞாபகம் சேசுக்கொண்டு. This morning shall we all open our holy Bible for our meditation to the epistle to Philippians chapter 4 verse 19. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் 4:19 வசனத்திற்கு நேராக திருப்புவோமாக. வாக்கியம் வைப்பு மன கவனமும் திப்புக்குந்தாம். காகா தேவுடு தன் ஐஸ்வர్యము చెప్పున క్రీస్తు యేసునందు మహిమలో మీ ప్రతి అవసరమును తీర్చును. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர్యத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். But my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. Hallelujah. Hallelujah. Lord wants to bless everyone here through this holy word of God. கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகளின் மூலமாக இங்கே இருக்கிறதான நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். தேவன் தன் பரிசுத்த வாக்கியங்கள் ద్వారా మనందరిని ఆశీర్వదించడానికి దేవుడు వాంఛించు ఉన్నాడు. There are many blessings Lord wants to give to everyone through this word of God. அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை தரும்படியாக விரும்புகிறார். మనకు అనేకమైన ఆశీర్వాదములు దేవుడు ఉంచి ఉన్నాడు. ఈ వాక్యముల ద్వారా దేవుడు మన ఆశీర్వదింప ఆయన వాంఛించుచు ఉన్నాడు. No one should miss this best opportunity of receiving the blessings from God. கர்த்தர் இருக்கிறது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடியதான இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் யாரும் நழுவ விட்டு விட கூடாது. தேவன் யத்த நின்று ஆசீர்வாதములు పొందుకోవాల్సినటువంటి ఒక సమయమును ఎవరు వ్యర్థపరచకూడదు. This verse could be divided into two parts. இந்த வசனமானது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படலாம். இயக்க வாக்கியம் అనేది రెండు భాగాలుగా విభజింపవచ్చును. First of all, my God. முதலாவதாக என் தேவன். மொதடிகா நான் தேவுடு. Secondly, shall supply all your need
according to the riches of glory in Christ Jesus. இரண்டாவதாக தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இரண்டாவதுகா தன் ஐஸ்வரியமும் சொப்புனா கிறிஸ்து இயேசுனந்து மகிமலோ நீ பிரதி அவசரமுனு தீச்சுனு. You might have come over here with many needs or lackings in your life, spiritual life, family life, physical life and many other aspects of your life. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே, அல்லது உங்களுடைய ஜீவியத்தின் பல்வேறு அம்சங்களிலே பலவிதமான தேவைகளோடு குறைகளோடு ஒருவேளை நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். மிக ஆத்மீய ஜீவிதமுலோ, குடும்ப ஜீவிதமுலோ, வியக்திகத ஜீவிதமுலோ அநேகமான பல்லு அவசரத்தின் நிமித்தமோ மீரு ஈ ஸ்தலம்லோనికి வச்சி உண்டவச்சு. Whatever may be the deficiency in your life, Lord wants to fulfill that not according to our expectation or prayer, but according to the riches of glory in Christ Jesus in heavenly places. நம்முடைய குறைவானது, நம்முடைய குறைபாடு அல்லது நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய எதிர்பார்ப்பின்படியோ நம்முடைய தேவையின்படியோ கர்த்தர் பூர்த்தி செய்ய போகிறதில்லை, அல்லது நம்முடைய ஜெபத்தின்படி அவர் அதை சந்திக்க போகிறதில்லை. அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே அவைகளை நிறைவாக்க போகிறார். மனக்கு குறத அனைதி, மன லேமி ஸ்திதி அனைதி, லேக மனக்கு அவசரத்தில் அனைதி, மனக்கு வாஞ்சனு பட்டோ, மன பிரார்த்தனை பட்டோ காது, காணி தேவடு தன யொக்க மகிம ஐஸ்வர்யமனு பட்டி தேவடு மன அவசரத்தில் தீர்ச்சபோச்சு உன்னாடு. God wants to give more items to you and me this morning because we believe this word of God is given by God. கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று நாம் விசுவாசிக்கிறதான வேளையிலே அநேக காரியங்களை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். ஈ யொக்க மாட்டல நெவி தேவன யொக்க மாட்டலని విశ్వసించు విశ్వసించి మనం ఎదురు చూచే సందర్భములో దేవుడు పలు ఆశీర్వాదముల చేత మన నింపువారుగా ఉన్నాడు. How many of you believe that God is going to take away all the lackings in my family, in my body, in my life, in my business and other working spot, and he will fill me with all things according to the riches of his glory. Lift up your hand and shout and hallelujah. என்னுடைய ஜீவியத்திலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய தொழிலிலே, என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே காணப்படுகிறதான எல்லா குறைகளையும் கர்த்தர் நீக்கி அதை தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையினாலே அதை நிறைவாக்கப் போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லேலுயா என்று சொல்லுங்கள். நான் குடும்ப ஜீவிதமுலோனும், వ్యక్తిగత జీవితంలోనూ, వ్యాపార విషయంలోనూ, పని విషయంలోనూ, ప్రతి విషయంలో ఉన్నటువంటి అవసరతలన్నీ దేవుడు తన మహిమ ఐశ్వర్యం బట్టి తీర్చబోతున్నాడని విశ్వాసం గల వారందరూ హల్లెలూయా అని చెప్పుడి. Praise be to the holy name of Jesus. యేసు క్రీస్తుడి పరిశుద్ధ నామమునకు స్తోత్రము. యేసు క్రీస్తు పరిశుద్ధ నామమునకు స్తోత్రము కలుగును గాక. Though we are not faithful, God is faithful. நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மனம் நம்மகஸ்தலமுக లేకున్నను కూడా దేవుడు మనకు నమ్మకస్తుడగానే ఉన్నాడు. God cannot tell lie, he will do the things written according to the word of God. கர்த்தர் அவர் பொய்யுரையாதவராக இருக்கிறார். தேவனுடைய வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் நமக்காக செய்து நிறைவேற்றுகிறவராக அவர் இருக்கிறார். ஆயன ఎంత మాత్రమే అబద్ధమాడిన దేవుడు, దేవుని యొక్క వాక్యములో వ్రాయబడినటువంటి ప్రతి కార్యమును మన జీవితంలో నిறைவேచే నమ్మదగిన దేవుడై ఉన్నాడు. Now let us come to the first part. My God. நாம் இப்பொழுது அந்த முதலாவது பகுதியை கவனிப்போம். என் தேவன். மொட்டமொதட்டிகா பாகமும் மனம் தியானிச்சதும் மொட்டமொதட்டிகா நா தேவுடு. My God is an important phrase in everyone's spiritual life. என் தேவன் என்று சொல்லும் பொழுது அது ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அது ஒரு முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது. நா தேவுடு அனு செப்பினப்படு பிரதி ஒக்கொக்கருக்கு ஆத்மீய ஜீவிதமுலோ ஒக முக்கியமான பாகமை உன்னதி. Everyone should say, God is my God. ஒவ்வொருவரும் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்ல வேண்டும். பிரதிவாரி செப்பாலி தேவுடு நா தேவுடு அனி. Every child of God should grow in his spiritual life to utter this always, that God is my God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடைந்து எப்பொழுதும் தேவன் என் தேவன் என்று சொல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பிரதி ஒக்க தேவன் யொக்க பிட்டலு ஆத்மீய ஜீவிதமுல எதுகுதல செந்தி தேவுடு நா தேவுடு அனேக செப்பேட்டட ஸ்திதிக்கு மனம் அந்தனும் ராவலேனு. If we say like that, we will be given much blessings according to the scripture.
நாம் அப்படியாக சொல்வோம் என்றால் வேத வாக்கியங்களின்படி அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். ஆவிதங்க மனம் செப்பினட்லைத்தே வேத வாக்கிய பிரகாரமாக அநேகமான ஆசீர்வாதங்களை மனம் பொந்துக்கொண்டே வாரமாக கனிப்பிச்சதமோ. First of all, I want to explain few of that. முதலாவதாக அதிலே சில காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லும்படியாக விரும்புகிறேன். மொட்டமொதட்டிக தீன்ல கொஞ்சம் காரியமுழு மீக்கு தெளியஜேவல்லனி வாஞ்சிச்சுச்சுனானு. The first person who said God is my God is our forefather Jacob. முதலாவதாக தேவன் என் தேவன் என்று சொன்னது யார் என்றால் நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு. மொட்டமொதட்டிகா தேவுடு நா தேவுடு అని చెప్పినటువంటి మొట్టమొదటి వ్యక్తి మన పూర్వపితడైనటువంటి యాకోబై ఉన్నాడు. Please read Genesis 28 verse 21. ஆதியாகமம் 28 அதிகாரம் 21 வசனத்தை வாசியுங்கள். ஆதிகாண்டமு 28 அத்தியாயமு 21 வசனமு. அப்படி யாக்கோபு நேன் திரிகி நா தண்டி இன்டிக்கே க்ஷேமமுகா வச்சுனட்லு தேவுடு நாக்கு தோடையுண்டி நேன் வெள்ளுச்சுன்ன ஈ மார்க்கமுலோ நன்னு காப்பாடி తినుటకు ఆహారమును ధరించుటకు వస్త్రములను నాకు దయచేసి నిడల యెహోవా నాకు దేవుడైయుండును. ఎన్నై ఎన్ తగపన్ వీటుకు సమాధానతోడే తిరిమి వర పన్నవారానాల్ కత్తర్ ఎనకు దేవనా ఇర్పా. సో దట్ ఐ కమ్ అగైన్ టు మై ఫాదర్స్ హౌస్ ఇన్ పీస్ దెన్ షల్ ద లార్డ్ బి మై గాడ్. ప్రైస్ బి టు గాడ్. కత్తరుకు స్తోత్రం ఉండావుగాక. దేవునికి స్తోత్రము కలుగును గాక. ఇఫ్ మై గాడ్ బ్రింగ్ మీ బ్యాక్ టు మై ఫాదర్స్ హౌస్ ఇన్ పీస్ God will be my God. En devan en thagappan veettukku samadhanathode thirumbi vara pannuvar endral andha devan aladhu kathar enakku devanaya aladhu en devanaga irpar. Devudu naaku thodayindi na thandri intiki samadhanamutho nannu theeskoni vachini edala Yehova naaku devudai undunu. We can say in this manner spiritually, if we say God is my God, God will take every one of us into our heavenly father's house in peace. ஆவிக்குரிய பிரகாரமாக இதை நாம் இப்படி சொல்லலாம், நம்ம ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நம்முடைய தேவன் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய பரம பிதாவினுடைய வீட்டிற்கு நம்மை சமாதானத்தோட கொண்டு போய் சேர்ப்பார். தேவடு நா தேவடு அனைக்கு செப்பேட்டவனி ஸ்திதிலோ மனம் உன்னட்லைத்தே நிச்சயமுகா மன பரம தன்றி அனைட்டுவண்டி மனக தேவன் யொக்க సన్నిதிலோనికి ஆயனக இன்டிகி தேவடு மனன తీసుకొని వెళ్ళును. Everyone's ultimate purpose, need, necessary, prayer, earning, everything is to go to heavenly father's house in peace. ஒவ்வொருவருடைய கடைசி வாஞ்சை விருப்பம் ஜெபம் அவருடைய தேவை எல்லாம் என்னவென்று பார்த்தால் எப்படியாவது தங்களுடைய பரம பிதாவினுடைய வீட்டை அவர்கள் சென்று சேர வேண்டும். பிரதி ஒக்கொக்கரு யொக்க வாஞ்சா அபிலாஷா பிரார்த்தனை யொக்க உத்தேசம் ஏமிட்டனகா சிவரிகா வெள்ளி வார யொக்க பரம தன்றி அனைட்டுவண்டி தேசம்லோனிக்கு வெல்லவல்லனு. அவர்கள் சமாதானத்தோட தங்களுடைய பரம பிதாவினுடைய வீட்டை சென்று சேர வேண்டும். சமாதானமுதோ வாரு தம பரம தன்றி யொக்க தண்டி யொக்க சந்நிதிக்கு வரி சேரவல்லனு. God also gave this promise unto Abraham in Genesis 15 verse 15. ஆதியாகமம் 15 அதிகாரம் 15 வசனத்திலே இதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கும் தருகிறார். ஆதி காண்டமு 15 அத்தியாயமு 15 வசனமுலோ அபிரஹாமுக்கு கூட தேவுடு ஈ வாக்தானமுனி இச்சி உன்னாடு. If you read Psalm 37 verse 37 you can see that the end of a righteous person is peace. சங்கீதம் 37 வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே அங்கே நாம் வாசிக்கிறோம், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். కీర్తనలు 37వ కీర్తన 37వ వచనములు మనం చదివినప్పుడు నిర్దోషులను కనిపెట్టుము యథార్థవంతులను చూడుము సమాధాన పరచు వారి సంతతి నిలుచును గాని అని చెప్పుచున్నాం. Isaiah 57:2 says that they that lived out like upright they enter into peace. ஏசாயா 57 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது, நேர்மையாய் நட சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஏசாயா 57 அத்தியாயம் 2 வசனம் చదువుచున్నాం, வார் விஸ்ராந்திலோ பிரவேசிச்சுச்சுனாரு, தமக்கு சூட்டிகா நின்ன மார்க்கம நடச்சுவாரு, தம படுக்கல மீது பருண்டி விஸ்ரமிச்சுச்சுனாரு. 2 பீட்டர் chapter 2 verse 3 2 பீட்டர் chapter 3 verse 14 says when Christ comes we should be found of him in peace. 2 பேதுரு 3 அதிகாரம் 17 வசனத்தில் 14 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து வரும் பொழுது நாம் சமாதானத்திலே காணப்பட வேண்டும். சமாதானத்தோட பார்த்து வாசி
Praise be to God. రెండు పేతురు మూడవ అధ్యాయము పద్నాలుగో వాక్యములు మనం చదువుచున్నాము. ప్రభు వచ్చినప్పుడు ఆయన సన్నిధిలో నిందారహితులు గాని సమాధానము గల వారమై మనము కనిపించవలెను. However, everyone should go to the heavenly father's house in peace. ఎప్పటియాగలం నాం ఎల్లోరం నమ్ముడే పరమ తహపరుడే వీటర్కు సమాధానతోడే పోయి చేర వేండం. ఏ విధముగానైనా సరే మన పరలోకపు తండ్రిక ఇంటికి మనం సమాధానముతో వెళ్ళవలెను. For that in this world we should live in perfect peace. అదర్కగా నాం ఇంద భూమిలే ఒక పూర్ణమైన సమాధానతోడే జీవిక అందు నిమిత్తమే ఈ యొక్క భూమిలో ఒక సంపూర్ణమైన సమాధానముతో మనం జీవించవలెను. ఫర్ దట్ వాట్ వి షుడ్ డు అదర్కగా నాం ఎన్న చేయ వేండు అందు నిమిత్తమే మనం ఏమి చేయాలి వి షుడ్ కన్ఫెస్ లార్డ్ ఇస్ మై గాడ్ కర్తర్ ఎన్నుడియ దేవన్ ఎందు నాం అరికే చేయ వేండు దేవుడు యెహోవా నా దేవుడై ఉన్నాడని మనం ఒప్పుకొలు చేయవలెను. హౌ మెనీ ఆఫ్ యు వాంట్ టు కన్ఫెస్ Lord is my God from today onwards. இன்றைக்கிலிருந்து கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று எத்தனை என்னுடைய தேவனாய் இருக்கிறார் என்று எத்தனை பேர் அறிக்கையிட விரும்புகிறீர்கள். இந்த நாள் முதல் தேவடு யெகோவா நா தேவடை உன்னடனே எத்தனை மந்து ஒப்புக்கொள்ள செய்யபோதுனாரு. Surely one day you will go in peace in your heavenly father's house. நிச்சயமாகவே ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய பரம தகப்பனுடைய வீட்டிற்கு சமாதானத்தோட போய் சேர்வீர்கள். நிச்சயமாக ஒரு தினம் வந்துனது ஆ தினமன பரம தந்தை యొక్క ఇంటిలోనికి సమాధానంగా మీరు చేరబోచున్నారు. How many of you want to go to heavenly father's house in peace? Lift up your hand and shout and hallelujah. எத்தனை பேர் உங்களுடைய பரம தகப்பனுடைய வீட்டிற்கு சமாதானத்தோட போய் சேர வேண்டுமோ உங்களுடைய கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா என்று சொல்லுங்கள். பரலோக தந்தை இன்றைக்கு சமாதானంతో వెళ్ళాలి అనుకునే వారందరూ విశ్వాసంతో అల్లేలూయా అని చెప్పుడి. Let the heavenly father may help every one of us to go in his coming with full perfect peace unto the father's house. நம்முடைய பரம தகப்பன் தாமே அவருடைய வருகையிலே நாம் எல்லோரும் சமாதானத்தோட அந்த பரம தகப்பனுடைய வீட்டிற்கு சென்று சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரலோகம் தண்டி வச்சினப்படு மனம் சமாதானத்தோ ஆ பரலோகம் தண்டி యొక్క ఇంటిలోనికి సమాధానంతో చేరినట్లుగా దేవుడు మనకు సహాయం చేయును గాక. Now let's go to Exodus chapter 15 verse 2. இப்பொழுது யாத்திராகமம் 15 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நிர்கமா காண்டமு 15 அத்தியாயமு 2 வசனமును చదువుకుందాం. யெகோவாயே நா பலமு நா கானமு ஆயன நாக்கு ரட்சணையு ஆயனு ஆயன நா தேவுடு ஆயனனு வன்னிஞ்சேதனு ஆயன நா பிதரு தேவுடு ஆயன மகிமா நுதிஞ்சேதனு. கத்த என் பலனும் என் கீதமு மானவர் அவர் எனக்கு ரட்சிப்பு மானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தமனுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன். The Lord my strength and my song and he has become my salvation. He is my God and I will prepare. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் கலுகுன காக்க. Exodus 15:2 says Lord is my God. யாத்திராகமம் 15 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது கர்த்தர் என் தேவன். நிர்கமா காண்டமு 15 அத்தியாயமு 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது ஆ யெகோவா ஆயனா நா தேவுடு. They did a song and they did sing a song using this phrase. அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடினதான ஒரு பாடலாக இது காணப்படுகிறது. அவர் தேவனை எச்சிஞ்சி பாடினதுவண்டி பாட்டையை உள்ளது. What was the background of that song? அந்த பாட்டினுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? ஆயக்கா பாட்டையக்க அர்த்தமும் பாவமும் ஏமை உள்ளது. After they saw, experienced, enjoyed, received a miracle of God in the bank of the Red Sea. அந்த சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே அந்த அற்புதத்தை அவர்கள் பார்த்து அவர்கள் தரிசித்து அதை அனுபவித்து அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட பிறகு ஆ யொக்க எர சமுத்திரம் பாயல்கள் சீல்ச்சப்பட்டினட்டு சந்தர்ப்பமுலோ ஆ யொக்க அதிருஷ்டமுனு சூச்சி வாரு வாட சூச்சி அனுபவிச்சினட்டு சந்தர்ப்பமுலோ and they started to sing like this. அப்பொழுது அவர்கள் இப்படியாக பாட தொடங்கினார்கள். ஆ சந்தர்ப்பமுலனே வாரு ஈ விதங்க பாட ஆரம்பிச்சு உன்னாரு. Lord is my God. கர்த்தர் என் தேவன். ஆயனா நா தேவுடு. I am telling in this manner in other way. நான் இதை மறுமொழிகளிலே இப்படி சொல்கிறேன். இந்த ஒரு மாட்டு இதர பாஷையில் இந்த விதமாக சொல்லுச்சுனானு. If you say or sing or confess Lord is my God. நீங்கள் கர்த்தர் என் தேவன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் தேவன் யெகோவானே நா தேவுடு அனு செப்பி மீர் ஒப்புக்கொள்ள செய்சினட்லைதே He will do miracles and wonders for your life, your family, your future. அவர் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் எதிர்காலத்திற்காகவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக இருப்பார். ஆயன மீ நிமித்தமோ மீ குடும்பம் நிமித்தமோ மீ பவிஷத்து நிமித்தமோ அற்புதங்களை செய்ய தேவடையுன்னாடு. This morning also, how many of you have
come over here expecting something or great thing from God as a miracle. இந்த காலை வேளையில கூட தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஒரு அற்புதமாக எதிர்பார்த்து எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். ఈ యొక్క సందర్భములో దేవుని యొక్క నుంచి ఏదో అద్భుతమునో మహత్ కార్యములో ఎదురు చూచి వచ్చిన వారు ఎంత మంది ఉన్నారు? You have heard the testimony that they came many years to this convention expecting a miracle in their family life. நீங்கள் இந்த சாட்சியிலே கூட கேள்விப்பட்டீர்கள், எத்தனையோ வருடங்கள் இந்த கன்வென்ஷனுக்கு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடைபெறும் என்கிறதான எதிர்பார்ப்போடு அவர்கள் வந்திருந்தார்கள். மனம் சாட்சியமுள்ள வினியுனாமோ இந்த கன்வென்ஷன் என்னோ கடலு பால் பொந்தி மாயக குடும்பம்ல கூட அற்புதங்களும் జరుగును అని వారు విశ్వాసంతో వచ్చి ఉన్నారు కదా. But 2018 the Lord started to do the miracle. 2018 வருடத்திலே கர்த்தர் அந்த அற்புதத்தை அவருடைய ஜீவியத்திலே செய்தார். 2018 சமஸ்தரமுலா தேவன் வாரிக ஜீவிதமுலா அற்புதములు చేసి ఉన్నాడు. Like this item once a family came and drew me. இது போலவே ஒரு குடும்பம் ஒரு முறை என்னிடத்திலே அவர்கள் வந்தார்கள். ఈ విధంగానే ఒక కుటుంబము నా యద్దకు ఒక సందర్భములో వచ్చి ఉన్నారు. That is such a great matter in their life. அவருடைய ஜீவிதிலே காணப்பட்டதான ஒரு பெரிய விஷயத்தை என்னிடத்திலே அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். வாரி ஜீவிதములో జరిగినటువంటి ఒక గొప్ప కార్యమును నా యద్ద పంచుకొని ఉన్నారు. I don't know whether they are seated here or not. ஒருவேளை அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. வாரி ஒருவேளை இந்த தலமுள்ள உன்னாரா லேரா అని నాకు తెలియదు. I told to attend they are in Gulf country. I told to attend one year the இரும்பலியூர் கன்வென்ஷன். அவர்கள் வளைகுடா நாட்டிலே சேர்ந்தவர்கள், அதனால் ஒரு வருடம் நீங்கள் போய் இரும்பலியூர் கன்வென்ஷனிலே பங்கு பெறுங்கள் என்று நான் அவர்கள் இடத்திலே சொன்னேன். சேர்த்து ஒருசாரி சென்னையிலும் இரும்பலியூர் கன்வென்ஷன் வெளியே பால் பொந்தமணி வாரத்தோ செப்பி உன்னானு அவர்கள் அந்த கன்வென்ஷனிலே வந்து பங்கு பெற்றார்கள். அநேக வருஷங்களாக அவர்கள் காத்துக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்ததான அந்த காரியமும் அவர்கள் ஜீவியத்திலே அது நடைபெற்றது. கன்வென்ஷன்ல வாரு பால் பொந்தி உன்னாரு அநேக சமஸ்தரமுக வாரு எதிர்ச்சூச்சினட்டு காரியமும் வாரி ஜீவிதம்லோ ஜெரிகி உன்னதி. If you have any expectation of miracle or wonder in your life or family or children's life or in your business or anything, now started to say my God, my God, my God, that's all. உங்களுடைய ஜீவியத்திலோ உங்களுடைய குடும்ப ஜீவியத்திலோ உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலோ உங்களுடைய தொழிலிலோ உங்களுடைய வேல் ஸ்தலங்களிலோ நீங்கள் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தையோ அடையாளத்தையோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என் தேவன் என் தேவன் என் தேவன் என்று சொல்லுங்கள். அவர் அதை நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். நீ வியக்திகத ஜீவிதமுலோ குடும்ப விஷயமுலோ வியாபார விஷயமுலோ தேவட அற்புதமுலோ செய்யணும் விசுவாசமத்தோ நமக்கமத்தோ எதிர்ச்சூப்பு மீறி வச்சினட்லைத்தே ஆயன நா தேவடு நா தேவடன ஒப்புகோலு செய்யுடி. To receive a miracle or wonder from God is a simple task. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை ஒரு அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்வது ஒரு எளிதான காரியம் தான். தேவனிடத்தில் நிச்சய அற்புதமான காரியமுல பொந்துகொட்டம் அது எంతో சுலபமான காரியமாயின்றது. To do a miracle in your life in your inside of your body or in your body right now is a small thing unto God. உங்களுக்கோ உங்களுடைய சரீரத்திலோ அல்லது உங்களுடைய சரீரத்திற்குள்ளாகவோ ஒரு அற்புதத்தை செய்கிறது என்கிறது கர்த்தருக்கு எளிதான ஒன்றாக இருக்கிறது. நீ ஜீவிதமுலோ நீ శరీரமுலோ நீ శరీரம் லோபலோ அற்புதம் செய்யட்டும் அனேதி தேவனுக்கு அது சுலபமான காரியமாயின்றது. Lord wants to change this morning as a morning of miracles. இந்த காலையை கர்த்தர் அற்புதங்களின் காலை வேளையாக மாற்றும்படியாக விரும்புகிறார். இந்த உதய காலமுனோ அற்புதமான உதய காலமாக தேவனு மாற்ற வாஞ்சிச்சுட்டாரு. Lord wants to change the convention as a convention of wonders. கர்த்தர் இந்த கன்வென்ஷனை ஆச்சரியமான அற்புதங்களின் ஒரு கன்வென்ஷனாக மாற்ற விரும்புகிறார். அற்புத ஆச்சரியம் செய்யட்டவன ஒரு கன்வென்ஷனாக தேவனி கன்வென்ஷனை மாற்றமாவுச்சுட்டாரு. And Job 9:10 says that God does miracles in infinite or without number. யோபு 9:10 கர்த்தருடைய வசனம் சொல்கிறது அவர் எண்ணி முடியாத ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார் என்று. யோபு 9:38 வாக்கியம்லோ చదువుచున్నాం లెక్కింప సఖ్యము కానటువంటి మేళ్ళను ఆయన చేసే దేవుడయున్నాడు. ప్లీజ్ రీడ్. ఎవడును తెలుసుకొనలేని మహత్తైన కార్యములను లెక్కలేనన్ని అద్భుత కార్యములను ఆయన చేయుచున్నాడు. ఆరాయిందు ముడియాద పెరియ కార్యంగలేయం ఎన్ని ముడియాద అదిశయంగలేయం అవసేహిరార్. Which do with great things past finding out a and wonders without number. Wonders without number. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். லெக்கலேன அற்புத கிரியலனும் ஆயன செய்யுச்சுன்னாடு. Every moment, every fraction of the second, Lord does the wonders without number. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சனப்பொழுதும் கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். பிரதி நிமிஷமுலோனும் பிரதி க்ஷணமுலோனும் அற்புதமுலு சேசே தேவடையுனாடு. That great God is in our midst. அதே பெரிய தேவன்தான் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அதே அற்புதமான தேவடு மனமத்திலோ உன்னாடு. That great God is hearing this message also. அதே தேவன் இந்த தூதிலே கூட காணப்படுகிறார். அதே தேவடு
அதே தேவன் இந்த தூதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே தேவனுடைய வர்த்தமானமும் கூட ஆயன விதிச்சு உண்டாடு God says yes I am going to do wonders in your midst without numbers கர்த்தர் சொல்கிறார் ஆம் உன்னுடைய ஜீவிதத்தில் எண்ணி முடியாத அதிசயங்களை நான் செய்ய போகிறேன் ஆனோ நீ ஜீவிதத்திலே லெக்கிப்ப சக்தியமான அற்புதங்களை நீ செய்ய போச்சு உண்டாடு How many of you want to receive that எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறீர்கள் எத்தனை மந்தி ஆசீர்வாதத்தை பொందుకొన வாஞ்சிஞ்சு உண்டாரு You have to do only one small thing நீங்கள் ஒரே ஒரு சிறிய காரியத்தை தான் செய்ய வேண்டும் மாத்திரமே செய்யவலனு இஸ்ரேலைட்ஸ் டிட் சிங் சாங் ஆஃப்டர் தே சா தே ரிசீவ் the miracles of God அவர்கள் கர்த்தரை நோக்கி அவரை புகழ்ந்து கர்த்தரை துதித்து பாடினார்கள் அதற்கு பின்பாடு அதற்கு முன்பாக மிரக்கள் ஆஃப்டர் மிரக்கள் தே ஸ்டார்டட் டு சிங் சாங் அற்புதத்திற்கு பிற்பாடு அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை புகழ்ந்து துதித்தார்கள் அற்புதமும் జరిగిన తర్వాత వారు దేవుని పాడి స్తుతించి ఉన్నారు we have to first sing song then lord will do miracles நாம் முதலாவது பாடலை பாட வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார் మనం మొట్టమొదటిగా పాటలు పాడడము అటు తర్వాత దేవుడు మన జీవితంలో అద్భుతములు చేయును first we have to confess that lord is my god and he will do miracles முதலாவது கர்த்தர் என்னுடைய தேவன் என்கிறதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அப்பொழுது அவர் நமக்கு அதிசயங்களை మొట్టమొదటిగా యెహోవా నా దేవుడని ఒప్పుకొని చేసేదము అటు తర్వాత ఆయన అద్భుతములు చేయును గాడ్ వాంట్స్ టు డు మిరకిల్స్ ఇన్ యువర్ ఫ్యామిలీ ఇన్ యువర్ బాడీ ఇన్ యువర్ లైఫ్ ఇన్ యువర్ బిజినెస్ ఇన్ యువర్ వర్కింగ్ స్పాట్ ఎవరీ ప్లేస్ ఉంగలుడియ జీవియతలు ఉంగడ కుటుంబ జీవియతలు ఉంగడ శరీరతలు ఉంగడ తొళిలు ఉంగల్ వేలే స్థలంగలు ఎల్లా ఇడంగలలు కర్తర్ ఉంగలుకగ అద్భుతంగలై చేయంబడియగ విరుంబగరా మీ కుటుంబంలోను వ్యక్తిగత జీవితంలోను వ్యాపారంలోను పనుల్లోను ప్రతి స్థలములోను ఆయన అద్భుతములు చేయ దేవుడు వాంచించుచున్నాడు విల్ యు స్టార్ట్ టు ఓపెన్ యువర్ మౌత్ అండ్ కన్ఫెస్ లార్డ్ my god நீங்கள் உங்களுடைய வாயை திறந்து கர்த்தர் என்னுடைய தேவன் என்கிறதை அறிக்கை செய்ய தொடங்குவீர்கள் என்றால் தேவன் நான் தேவன் என்று சொல்லி మీరు నోరు తెరిచి ஒப்புக்கொள்ள చేయడానికి ప్రారంభించినప్పుడు lord will start to miracles in your family in your life in your according to the expectation more than that உங்களுடைய ஜீவிதத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் நீங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக காணப்படுவார் మీ குடும்பంలోనూ మీ యొక్క వ్యక్తిగత జీవితంలోనూ మీరు ఎదురు చూచటానికంటే చే చూచటకంటే అత్యధికమైన అద్భుతములు దేవుడు చేయును yes I am accepting all the miracles of God by confessing that Lord is my God how many of you say lift up your hand and shout and hallelujah kartare en devan endru solgiradin moolama kartharidathilirundhu ella adhisayangalai arpudangalai naan petrukolla pogiren endru viswasikkiravargal karangalai uyarthi hallelujah endru solungal yehova na devan endru cheppi aayana yetthu chapputha karyamulu pondukonna bochana viswasangala varandaraga hallelujah endru cheppadamo If you say Lord is my God you will see no more the Egyptians whom you see right now கர்த்தரே என் தேவன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் இதுவரையிலும் பார்த்த எகிப்தியர் இனிமேல் ஒருபோதும் காண மாட்டீர்கள் யெகோவாயே நான் தேவனனி மீர் ஒப்புக்கொள்ள చేసినట్లయితే இதுவரைக்கும் మీరు చూచినటువంటి ఐగుప్తులు ఇక మీరు మరి ఎన్నడని చూడరు you will pass over the red sea and you will walk in the wilderness without any fear நீங்கள் சிவந்த సముద్రத்தை கடந்து எந்தவிதமான பயமும் இல்லாமல் வனாந்திரத்திலே நடந்து செல்வீர்கள் ఎర్ర సముద్రమును దాటి వెళ్లి ఏ భయమును లేకుండా అరణ్య మార్గములో మీరు సాగి వెళ్ళగలరు you will start to eat heavenly manna நீங்கள் பரலோக மன்னாவை புசிக்க ஆரம்பிப்பீர்கள் ఆకాశ మన్నాను చేత మీరు భుజింపబడుదురు your cloth will not be waxed your chappal will not be waxed nothing will be changed the things lord has given to your body உங்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போவதில்லை உங்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போவதில்லை கர்த்தர் உங்களுக்கு தந்ததான எந்த காரியங்களும் உங்களுடைய சரீரத்திலேயோ உங்களுடைய ஜீவியத்திலோ அது குறைவுபட்டு போவதில்லை நீ வஸ்திரம் எந்தகனும் பாதகில்லவும் மீ செப்புல ஏமாத்திரமும் தெகிப்போவும் அது மீ ஜீவிதம்ல எட்டுவண்டி காரியமும் ஜரகவு எட்டுவண்டி அனவசரமான காரியமும் மீ ஜீவிதம்ல ஜரகவு Jesus will be with you as a rock always giving you water and quenching your thirst இயேசுவானவர் எப்போதும் அவர் கண்மலையாக உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தாகங்களை எப்போதும் தீர்க்கிறவராக காணப்படுவார் எல்லப்படும் దేవుడు మీకు బండగా తోడుగా ఉండి మీ పాపములన్నిటి నన్ను క్షమించే దేవుడుగా మీతో కూడా వచ్చును కర్తరుంగలే పాత్ర సల్వార్ నానే ఉన్ పరిగారి ఆగిత ప్రభు మీతో కూడా చూచి చెప్పును నేనే నీ సత్తిని సత్తపర్చు యెహోవాను ఓ మై బిలవెడ్ చిల్డ్రన్ ఆఫ్ గాడ్ ఓపెన్ యువర్ మౌత్ అండ్ సే లార్డ్ ఇస్ మై గాడ్ ఇన్ అరుమ్యాన దేవుడి పిల్లగలే ఉండే వాయిగలే తెరుండు కర్తరే ఎన్ దేవన్ ఎందు సల్లుంగల్ ప్రియమైన దేవుని బిడ్డలారా అందరూ నోరు తెరిచి చెప్పండి యెహోవాయే నా దేవుడు అని చెప్పుడి As your forefather Jacob said, you also start to say like that. உங்களுடைய முற்பிதாவாகிய யாக்கோபு சொன்னது போல நீங்களும் அப்படி சொல்லுங்கள். நீ பூர்வபிதாவாயினటువంటి யாக்கோபு చెప్పినట్లుగా చెప్పుడి యెహోవాయే నా దేవుడు అని చెప్పదము. If it is so, you will go forward towards Canaan without any hindrance. அப்படி என்றால் நீங்கள் அந்த கானான் தேசத்தை நோக்கி எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் முன்னேறி செல்வீர்கள். ఎటువంటి ఆటంకం లేకుండా கானான் தேசమును చూచి మీరు ముందుకు సాగు వెళ్ళెదరు. You will go to Canaan, you will go to Jerusalem, you will go to Zion without any hindrance. நீங்கள் அந்த கானான் தேசத்திற்கு புதிய எருசலேம்
சியோனுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் முன்னேறி செல்லுவீர்கள். கானானு தேசமனுக்கு சியோனு எருசலேமனுக்கு எதுவும் நிரபியந்தரம் லேக்கொண்ட மீரு சாகி போயதரு. Praise be to God. கர்த்தர் கிறிஸ்து உண்டாவதாக. Now come to Ruth chapter 1 verse 16. இப்பொழுது ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 16 வசனத்திற்கு வருவோமாக. ரூத்து முதன்மை அத்தியாயம் 16 வாக்கியம் வைப்பு மனம் வச்சதோ. அந்தக்கு ரூத்து நா வெம்படி ராவத்தனியு நான் விடுச்சுபெட்டுமனியு நான் பத்திமாலு கொனவொத்து நீ வெள்ளு சோட்டக்கே நேன் வச்சதுனு நீ நிவசிச்சு சோட்டனே நேன் நிவசிச்சதுனு நீ ஜனமே நா ஜனமு நீ தேவுடே நா தேவுடு. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். And Ruth said, entreat me not to leave thee or to return from following after thee, for whither thou goest I will go, and where thou lodgest I will lodge. Thy people shall be my people and thy God my God. Ruth started to say unto her mother-in-law Naomi that your God is my God. Ruth தன்னுடைய மாமியாகிய நகோமியை பார்த்து சொல்கிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ருத்து தன் அத்தையை பற்றி நயமுத்தோ செப்புச்சுன்னது, நீ தேவுடே நா தேவுடு. How the God of Naomi was on those days. அந்த நாட்களிலே நகோமியின் தேவன் எப்படி காணப்பட்டார்? ஆ தினமுலலோ நயோமி தேவுடு ஏ விதங்க கனிபிஞ்சு உன்னாடு? Naomi's husband died. Naomi's two boys died. Naomi left her house without food. She was wandering there and here. She became widow. Two daughter-in-law became widow. Everything went bad. நகோமியின் புருஷன் மறித்து போய்விட்டான், அவருடைய இரண்டு மகன்களும் மறித்து விட்டார்கள். நகோமி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டாள். இப்பொழுது ஆகாரம் இல்லாமல் அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். அவளும் விதவையாகிவிட்டாள். அவளோடு இருக்கிற இரண்டு மருமகள்களும் விதவையாகி இருக்கிறார்கள். எல்லா காரியங்களும் மிகவும் மோசமான நிலவரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. நகோமி யொக்க தன் பர்த்த சனிப்போயினாடு, இத்தர் குமார்ல கூட சனிப்போயினாரு, வாரி யொக்க கோடல்லு இத்தரு விதவராளுக மாற்றப்படி உன்னாரு, ஆகாரம் லேக அடி இடி திரிகளாடிச்சுன்னாரு, వారి జీవితంలో ఎదురు చూడని కార్యములు అన్ని జరిగి ఉన్నవి. బై సీయింగ్ ఆల్ దీస్ థింగ్ బై సీయింగ్ ద వర్క్ ఆఫ్ ది నవోమిస్ గాడ్ ఓర్ఫా she went back unto her old god. Bible says inda kaariyangal ellam paartha pirpaada alladhu nagomiin devan seidhaana inda kiriyigalai paartha daana oorpaal marubadiyumaga thanudaiya palaya deivangal edathile thirumbi sendru vittaal endra veda vasanam namakku solgiradhu. Naomi devudu Naomi jeevithamlo chesinatvandi kaariyamalanni oorpa choochinappudu aame aayaka Naomi ni odilipetti tirigi thanayaka sontha deshamulaku aame venuka veliku velli unnadi. But if you read 20 and 21 of the first chapter anal ningal ruth in charitram mudalam adhigaram 20 matrum 21 vasanate vaasipeergal endral ruthu modati adhyayamu 20 21 vakyamulu chadinappudu Naomi explained how God had done to her and against her and her family and so on. கர்த்தர் நகோமிக்கும் அவளுடைய குடும்பத்திற்கும் விரோதமாக எப்படி செயல்பட்டார் என்கிறதே அங்கே அவள் சொல்கிறாள். நயோமி தனக்கு குடும்பமுனுக்கு தேவுடு ஏ விதங்க சேசுன்னாடனே காரியமுனு ஆமே ஈ ஸ்தலமுலோ தெளியஜெயிச்சு உன்னதி. Sad to say, two weeks ago I visited a house. சொல்கிறதற்கு துக்ககரமான ஒரு காரியம் தான், 2 முன்பாக நான் ஒரு குடும்பத்தாரை சந்திக்கும்படியாக சென்றிருந்தேன். செப்பட்டானிக்கு ஒரு துக்ககரமான காரியம் உன்னதி, நீனு 2 முன்பாக ஒரு குடும்பமுனு நீனு தரிசிச்சு உன்னானு. A female child about 12 years. 12 வயதான ஒரு பெண் பிள்ளை அவர்களுக்கு இருந்தது. 12 சமஸ்திரமுள்ள ஒரு ஆடப்பிள்ளை உள்ளது. And I asked her name. I asked her. நான் அவளிடத்தில் உன் பேர் என்ன என்று கேட்டேன். ஆ பாலிக தெக்கற அம்மா தெக்கற நீ பேர் என்ன நீ அடிக்கினானு. She said Naomi. அவள் சொன்னால் நகோமி. ஆமே செப்பி உள்ளது நான் பேரு நயோமி. I asked the parents, why you put this name? அப்பொழுது நான் பெற்றோரிடத்தில் கேட்டேன், ஏன் இவருக்கு இந்த பெயரை வைத்தீர்கள்? நீனு தள்ளிதண்ட தக்கர அடிக்கி உண்ணானு, எதுக்கு இந்த அம்மாய்க்கு ஈ பேர் பெட்டி உண்ணாரு? How Naomi faced difficulties in her life. நகோமி எப்படியாக தன்னுடைய ஜீவிதிலே பல கஷ்டங்களை கடந்து சென்றாள். நயோமி தனக்கு ஜீவிதம்ல என்னோ கஷ்டமான மார்க்கம்ல தாட்டி வெள்ளி உண்ணாரு. Then you get any other name to put to the dear child to put another name. இந்த அருமையான பிள்ளைக்கு வைக்கும்படியாக உங்களுக்கு வேற பேரே கிடைக்கவில்லையா என்று நான் கேட்டேன். மஞ்சி பிட்டக்கு பெட்டடானிக்கு வேற பேரே தரக்கலையதா அடிக்கு. They told the boys, elder boys name is Nathaniel to
have matched with that name, he put this name. அவர்கள் சொன்னார்கள், மூத்த மகனுடைய பெயர் நதானியல், அந்த பெயரோடு கூட இசைவாக இருக்கும்படியாக பிள்ளைக்கு நகோமி என்று பெயர் வைத்தோம். பெத்த குமாரன் பேரு நதானியலு, ஆ யொக்க பேரு கலவட்டானிக்கே நீ அம்மாய்க்கு நயோமி என்று பெயர் பெட்டி உன்னமன் அவர் செப்பி உன்னாரு. I believe they are here, they are living in Gulf country. I think sometime they are here. அவர்கள் வளைகுடா நாடுகளை வசித்து வருகிறார்கள், ஒருவேளை இங்கே கூட அவர்கள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். வாரு கல்ஃப் தேசம்ல நிவாசம் சேஸ்துன ஒருவேளை வாரு ஈ ஸ்தலம்ல உண்டி உண்டவச்சு நீ அனுகொஞ்சுனானு. Naomi's God did many evil things or permitted many evil things to Naomi's life. Naomi in deva Naomi in jeevithile aneka athimayana kaaryangalai avarku seiyakoodiyavaraga kaanapattar. Naomi jeevithamlo Naomi devudu anekamaina keedaina kaaryamulu chese devuduga kanipinchunnadu. Avarude jeevithile aneka athimayana kaaryangalai anumadikkakoodiyavaraga avar kaanapattar. Avarku jeevithamlo anekamaina keedaina kaaryamulu jaragatanki devudu Naomi devudu anumathinchunnadu. Orpha said, I don't want this God, I want to go to my old gods. She went away. ஓர்பால் கூறினால், இந்த தேவன் எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய பழைய தேவர்களிடத்திலே போகிறேன் என்று அவள் திரும்பி சென்று விட்டாள். ஓர்பா செப்பி என்னது, நாக்கு இ தேவன் நயோமி தேவன் வந்து நாக்கு இந்த முந்து நீ ஆராதிச்ச தேவனே நான் காவல செப்பி ஆமை வெனுக்கு வெளிப்போயின்னது. But Ruth said, Your God is my God. ஆனால் ரூத் சொன்னால், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் ரூத் செப்பினது, நீ தேவுடே நான் தேவுடு. God permitted deaths in my family. கர்த்தர் என்னுடைய ஜீவியத்திலே மரணங்களை அனுமதித்தார். தேவுடு நான் ஜீவிதம்லோ மரணములు அனுமதிஞ்சி உண்டாடு. No male in my house, no male person. என்னுடைய குடும்பத்திலே இப்பொழுது எந்த விதமான ஆண் நபரும் இல்லை. நாயக குடும்பம்ல இப்பொழுது எட்டுவண்டி மக சந்தானமும் லேது. Many lackings, starvation, sicknesses, problems, trials, temptations, migrations, many things. அநேக குறைபாடுகள், பசி, பட்டினி, வியாதிகள், பலவீனங்கள் மற்றும் எத்தனையோ சோதனைகள், பிரச்சனைகள் இப்படியாக காணப்படுகிறது. நான் குடும்பம்லோ என்னோ குறத்தலு, பலவீனத்தலு, ஆக்கலி, தப்பு, வியாதி, பலவீனத்தலு, என்னோ கஷ்டங்கள் நான் குடும்பம்லோ கனிபிஞ்சுச்சுன்னவி. ரூத் said, ஆனால் ரூத் சொன்னாள், ஐனா ரூது செப்பி உன்னதி, யுவர் காட் இஸ் மை காட், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ தேவுடே நான் தேவுடு. நகோமி இஸ் காட் இஸ் மை காட், நகோமியின் தேவன் என்னுடைய தேவன். நயோமி தேவுடே நான் தேவுடு. தட் காட் இஸ் எனஃப் ஃபார் மீ, அந்த தேவன் எனக்கு போதும். ஆ தேவுடே நாக்கு சாலுனு. இன் யுவர் ஃபேமிலி many difficulties, many problems, many tears, many trials, many temptations. உங்களுடைய குடும்பத்திலே எத்தனையோ விதமான கஷ்டங்கள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் காணப்படலாம். நீ எங்க குடும்பம்லோ என்ன விதமான கஷ்டங்களோ இப்பந்தலோ கண்ணீர்லு போராட்டமலு கனிப்பிஞ்சு உண்டவச்சு. God is permitting all these things. கர்த்தர் தான் இவைகள் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். தேவனே வீட்டன்னிட்டு அனுமதிச்சுச்சுன்னாடு. How many of you will say that God is my God? அந்த தேவன் தான் என்னுடைய தேவன் என்று உங்களில் எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஆ தேவனே நான் தேவன் மீது எந்த மந்தி செப்பகலரு? Surely, 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 Lord will bless you one day abundantly, beautifully, miraculously, more than you ask or think, as he blessed Ruth in the later days. நிச்சயமாகவே 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 ஒரு நாள் கர்த்தர் உங்களை மிகவும் அழகாக, மிகவும் அற்புதமாக, மிகவும் பிரம்மாண்டமாக நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் பெரிதான விதத்திலே அவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் போகிறார். நிச்சயமாக மீர் ஆசிச்சின தானிகாண்டி அத்தியதிகங்க தேவுடு மீ ஜீவிதமலோ அற்புத ஆச்சரிய காரியமலோ மகத் காரியமலோ தேவுடு செய்யபோச்சு உண்டாடு. You might be a servant of God or a believer or newcomer or a backslider, anybody, child of God, friend, I say unto you, whatever may happen to the previous days in your house, now say that God is my God. நீங்கள் ஒருவேளை ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், அல்லது புதிதாக வந்த ஒருவராக இருக்கலாம், அல்லது பின்மாற்றக்காரராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நண்பனே, உன்னை பார்த்து நான் சொல்லட்டும், என்னுடைய ஜீவியத்திலே, என்னுடைய குடும்பத்திலே என்னென்ன காரியங்கள் சம்பவித்திருந்தாலும் அவைகளை அனுமதித்ததானே அந்த தேவன், அவர் என்னுடைய தேவன் என்று நீ சொல்லுவாயாக. ஒருவேளை நீ விசுவாசம், தெய்வ சேவகுல உண்டவச்சு, వెనకబడి పోయిన వారు ఉండవచ్చు, కానీ ఈ కష్టములు, ఇబ్బందులు, పోరాటములు ఇవన్నీ దేవుడు నా మేలు కీడు కొరకే దేవుడు అనుమతించి ఉన్నాడని, ఆ దేవుణ్ణి, అదే దేవుడు నా దేవుడని ఒప్పుకోలు చెయ్యము. ఐ స్టార్టెడ్ టు ఫాలో ది సర్వెంట్స్ ఆఫ్ గాడ్ who left everything in this world, who had nothing in this world. I also lost everything, nothing I have now. Following them, my family became very weak, nothing. No more I want to follow them. I want to go to other church. I want to go to other congregation. If you have such a decision, this day you say,
that God is my God, Lord will do miracles in your life. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இந்த ஊழியக்காரர்கள் எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து எல்லாவற்றையும் உதறிவிட்டு வந்து விட்டார்கள், அவர்களை பின்பற்றி இப்பொழுது நாங்களும் ஒன்றும் இல்லாமல் மாறி போய்விட்டோம், அதனாலே நாங்கள் இந்த சபையை விட்டு வேறு சபைக்கு செல்ல போகிறோம் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு நீங்கள் ஆனாலும் அதை அனுமதித்த டோன்ட் சே லைக் தட் ஸ்டார்ட் டு சே Their God is my God. Lord will do great things in your life. நீங்கள் அப்படி சொல்லாமல் அவர்களுடைய அந்த தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் உடைய ஜீவியத்திலே அற்புதங்களை செய்வார். ஈ தெய்வ சேவக்குலையும் அன்னி சமஸ்தனும் வதலுக்கொனி சமஸ்தம் விடுச்சு பெட்டி வாரி வச்சி உன்னாரு. இப்படி வீரிணி வெம்படிச்சு நீ அன்னி கோல்போயி அந்தன்னு கோல்போயி ஒரு ரிக்த ஸ்திதிக்கு வச்சி உன்னானு நீ அனுகொனுச்சுன்னாவு. கானி தீரின் அனுமதிச்சுனா அதே தேவடு நா தேவடு நீ ஒப்புக்கொள்ளு செய்யுமோ? After coming this church, many problems in my family, in my business, everything. I lose everything. Now I am having nothing in my family. Sometimes you might be like that. Lord is going to exalt you like he exalted this Ruth on those days. ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் இந்த சபைக்கு வந்த பிறகுதான் இத்தனை பிரச்சனைகள், என்னுடைய தொழிலிலே இத்தனை நஷ்டங்கள், நான் ஒன்றும் இல்லாமல் போய் விட்டேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் இதையெல்லாம் உங்களுடைய ஜீவியத்திலே அனுமதிக்கிறது எதற்காக வென்றால், எப்படி கர்த்தர் முடிவிலே ரூத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினாலோ அது போல உங்களை உயர்த்தும்படியாக தான் கர்த்தர் இதை உங்களுக்கு அனுமதிக்கிறார். நீர் ஒருவேளை சமஸ்தம் வதிலிப்பெட்டுக்கொண்டு சத்தியம் நிமித்தம் சங்கம்லோக்கு வச்சின தரவாத்தனே நாக்கு இன்னி சிரமலு இப்பந்தலு ஜெருகுத்துனவி இவன்னி வஸ்துனு செப்பி நீ அனுக்கொனுச்சுனா. కానీ వీటన్నిటిని అనుమతించిన దేవుడు రూత్ యొక్క జీవితమును తిరిగి ముగింపులో ఎంత అద్భుత కార్యంగా దేవుడు జరిగించున్నాడో అదే కార్యము నీ జీవితంలో జరిపించడానికి దేవుడు అనుమతించుచున్నాడు. ఉమ్ముడియ దేవన్ ఎన్నుడియ దేవన్. చివరిగా ఆమె చెప్పుచున్నది నీ దేవుడే నా దేవుడు. ఆఫ్టర్ దాట్ అదర్కు పిరగు ఆ తర్వాత లార్డ్ స్టార్టెడ్ టు గివ్ ది ఫీల్డ్ ఆఫ్ బోస్ అండ్ హర్. கர்த்தர் அவளுக்கு போவாசின் வயல்வெளியை தந்தார். ஆ தர்வாத ஆமைக்கு தேவுடு போயாஸ் ஒரு பொலமும் இச்சுனாடு. அதற்கு பிற்பாடு போவாசை அவனுக்கு புருஷனாக கர்த்தர் தந்தார். ஆ தர்வாத போயாஸ்னு பர்த்தகா தேவுடு ஆமைக்கு இச்சு உன்னாடு. அண்ட் கேவ் இஷ்யூஸ் இன் ஹிஸ் இஷ்யூ காட் காஸ்ட் தட் தி டேவிட் தி ஈஷோ தி ஃபாதர் ஆஃப் டேவிட் கேம். அவளுக்கு பிற்பாடு கர்த்தர் பிள்ளைகளை தந்தார். அந்த சந்ததியிலே தாவீது பிறக்கும்படியாகவும் கர்த்தர் செய்தார். ஆ தர்வாத தேவுடு ஆமக்கு சந்தானம் பிள்ளை இச்சி உன்னாடு. ஆமை சந்ததியில நுஞ்சே தாவீது ஜென்மிப்படானிக்கு தேவுடு சகாயம் చేసి உன்னாடு. Jesus also came in that genealogy. இயேசுவும் கூட அதே வம்சவழியில் தான் பிறந்தார். இயேசு கிறிஸ்து கூட அதே வம்சவழியிலே ஜென்மிச்சி உன்னாடு. That's what we are reading in Matthew chapter 1 verse 1. அதுதான் நாம் மத்தேயு முதலாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆ காரியமே மத்தேயு சுவார்த்த மொதடி அத்தியாயம் மொதடி வசனமுலோ சதுச்சுன்னாமோ. மத்தேயு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் கலுகுங்காக. That blessing is going on even today in Israel, in this whole world. இந்த முழு உலகத்திலும் இஸ்ரவேல் தேசத்திலே இந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் அவர்கள் பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சர்வலோகமும் இஸ்ரேல் தேசமும் கூட வாரு ఈ యొక్క ఆశీర్వాదాలు ఇప్పటికీ వారు పొందుకొనుచోనే ఉన్నారు. We also blessed because of that only. நாமும் கூட அதன் நிமித்தமாக தான் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். మనం కూడ ఆ కార్యం నిమిత్తమే ఆశీర్వదించబడుచు వచ్చుచున్నాము. God is permitting everything in your family, in your life, in your ministry because God has a greater plan concerning you, eternal plan. உங்களுடைய ஜீவியத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய ஊழியங்களிலும் கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் அனுமதிக்கிறதற்கு காரணம் என்னவென்றால், உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிதான ஒரு திட்டம் உண்டு. மீ ஜீவிதமுலோ மீ குடும்பமுலோ மீ சேவலோ இட்டுவண்டி காரியமுல தேவுடு அனுமதிச்சடానికి ఒక ఉద్దేశం ఉన్నది. మిమ్ముల గురించి దేవునికి ఒక నిత్య సంకల్పము కలదు. Yes, whatever Lord permits in my life, I will say that God is my God all the days of my life. How many of you are taking that oath? Now lift up your hand and shout and hallelujah. கர்த்தர் என்னுடைய ஜீவியத்தில் எதை செய்தாலும் அந்த தேவன்தான் என்னுடைய தேவன் என்று எத்தனை பேர் நீங்கள் அதை உறுதியாய் சொல்ல போகிறீர்களோ உங்களுடைய கரங்களை உயர்த்தி இப்பொழுது அல்லேலுயா என்று சொல்லுங்கள். நான் ஜீவிதமில் என்ன காரியங்கள் ஜெரிகினா கூட ஆ காரியங்கள் தேவனே அனுமதிச்சுனாரு. ஆ தேவனே நான் தேவன் என்று சொல்லி எந்தமங்க ஒப்புக்கொள்ள செய்துனாரு. ஹல்லேலுயா என்று சொல்லுடி. My God. என் தேவன். நா தேவுடு. My God. என் தேவன். நா தேவுடு. Loudly say, my God. சத்தமாக சொல்லுங்கள், என் தேவன். சத்தமாக சொல்லுங்கள், நா தேவுடு. My God. என் தேவன். நா தேவுடு. My God. என் தேவன். நா தேவுடு. My God. என் தேவன். நா தேவுடு. Yes, Lord is very near to you.
ஆம் கர்த்தர் உங்களுக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கிறார் அவனோ தேவனும் மிக மிக்கிலி சமீபமாக உண்டாடு God is standing by you கர்த்தர் உங்களுக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார் தேவனும் மிக்கு சமீபமாக நிலச்சு உண்டாடு You say like that நீங்கள் அப்படியாக சொல்லுகிற போது நீர் ஆவிதங்க செப்புச்சுன சந்தர்ப்பத்தில் What does God say கர்த்தர் என்ன சொல்கிறார் தேவனே அவன் செப்புச்சுனாடு My son என் மகனே குமாரடா என் மகளே குமார்த்தே மை பீப்பிள் என் ஜனங்களே மை சில்ட்ரன் என்னுடைய பிள்ளைகளே பிள்ளலாரா மை டிசெண்டன்ட்ஸ் என்னுடைய பிள்ளைகளே பிள்ளலாரா என்னுடைய சந்ததி யாரே மை ஜெனரேஷன் என்னுடைய தலைமுறை யாரே நாயக தரமுவாரலாரா மை இன்ஹெரிட்டன்ஸ் என்னுடைய சுதந்திரமே நாயக சுவாஸ்தமா லார்ட் ஆல்சோ ஸ்டார்ட் டு சே லைக் தட் கர்த்தரும் அப்படியாக சொல்ல துவங்குகிறார் தேவனே ஆவிதங்க செப்படானிக்கு ஆயன பிராரம்பிச்சு உண்டாடு இன் எனி பிளேஸ் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி any circumstance எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எட்டுமண்டி பரிசுத்தில மத்தியில உண்டா கூட in the midst of any problems எந்த விதமான பிரச்சனையின் மத்தியிலும் சரி எட்டுமண்டி சமஸ்தல மத்தியில உண்டா கூட you believe and say my god everything will come into the normal position நீங்கள் விசுவாசத்தோடு என் தேவன் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்பொழுது எல்லா காரியங்களும் இயல்பு நிலைக்கு திரும்பும் நீர் விசுவாசத்தோ நா தேவுடன் செப்பண்டி மீக்கு விரோதமான காரியங்களன்னிட்டு தேவுடு மீக்கு அனுகூலங்க மாச்சுனு Now come to 2 Samuel chapter 22 verse 7. 2 Samuel 22 அதிகாரம் 7 வசனம். 2 சாமுவேல் గ్రంథము 22వ అధ్యాయము 7వ వచనము. నా శ్రమలో నేను యెహోవాకు మొరపెట్టితిని నా దేవుని ప్రార్థన చేసితిని ఆయన తన ఆలయములో ఆలకించి నా ప్రార్థన అంగీకరించెను నా మొర ఆయన చెవులలో చొచ్చెను. ఎనకు ఉండవన నెరుకతిలే కత్రై నోకి కూపిట్టు என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று In my distress I called upon the Lord and cried to my God and he did hear my voice out of his temple and my cry did enter into his ears Praise be to God கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் கலுகును காக்க Here what does David say இங்கே தாவீது என்ன சொல்கிறான் இக்கட தாவீது என்ன சொல்லுச்சுனாடு I cried unto my God கர்த்தரை என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் நாசிரமலலோ நீர் நா தேவனுக்கு மொறப்பெட்டி தினி ஐ டிட் நாட் கிரை பிஃபோர் எனிஒன் நான் வேறு யாருக்கும் முன்பாக அபயமிடவில்லை நீ எவருக்கு எவக்கொருக்கு முன்பாக நீ பிரார்த்திச்சலேது ஐ டிட் நாட் shed my tears before anyone வேறு யாருக்கும் முன்பாகவும் நான் கண்ணீர் விடவில்லை நீர் இதற்கு முன்பு எவருக்கு முன்பு நீ கண்ணீர் விடவலேது ஐ கிரைட் ஐ பிரேட் ஐ ஷெட் டியர்ஸ் ஐ புட் ஆல் மை ஹார்ட் பர்டன் வெயிட் எவரிதிங் before my god naan aludhu naan jebithu naan abayamittu indha irudhayathin ella baarangaliyum na ella vendudhalgaliyum en devanukku munbaga naan vaithen neenu prarthinchinadi neenu edichinadi neenu vidnapana chesinadi samastamunu naa devanukku mundugane neenu unchi unnanu and he heard that and from his temple and that prayer entered into his ears தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று ஆயன தன் ஆலயமுலோ ஆலயமுலோ ஆலகிஞ்சி நா பிரார்த்தனை அங்கீகரிச்சனு சைல்ட் ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளையே தேவனி பிட்டா நாட் only you have tears god also has tears ears உங்களுக்கு கண்ணீர் இருக்கிறது மாத்திரமல்ல கர்த்தருக்கு காதுகள் உண்டு உங்களுக்கு காதுகள் இருக்கிறது மாத்திரமல்ல கர்த்தருக்கும் காதுகள் உண்டு மீக்கு செவுல் உண்டு மாத்திரமே காது தேவனுக்கு கூட செவுலு கலவு சோ ஹி இஸ் ஆல்வேஸ் ஓபனிங் ஹிஸ் இயர்ஸ் டு ஹியர் யுவர் பிரேயர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படியாக அவர் எப்பொழுதும் தன்னுடைய காதுகளை திறந்தவைகளாக வைத்திருக்கிறார் அதிகாரம் 27 வசனத்திலும் இப்படிப்பட்டதான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் ரெண்டு தின விருத்தாந்தம் 30:27 வசனமும் கூட மனைவி காரியம் சதுச்சுனாமு are the voice entered in the ears of god இந்த இரண்டு இடங்களிலே நம்முடைய ஜெபம் அல்லது விண்ணப்பம் கர்த்தருடைய செவிகளுக்குள்ளாக பிரவேசித்தது அல்லது கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் ரெண்டு சந்தர்ப்பமும் மன யொக்க பிரார்த்தனை அனைதி தேவுடு வினியுன்னாடு மன பிரார்த்தனை அனைதி தேவன் யொக்க சந்நிதிக்கு சேரணும் மனம் சதுச்சுன்னாமு அப்படு லேவியிலైన యాజకులు లేచి జనులను దీవింపగా వారి మాటలు వినబడెను వారి ప్రార్థన ఆకాశమున్న పరిశుద్ధ నివాసమునకు చేరెను லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள் அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது Then the priests, the Levites arose and blessed the people and their voice was heard and their prayer came up to his holy dwelling place even unto heaven How your prayers are
உங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நீ யாக பிரார்த்தனா விண்ணப்பங்கள் ஏவிதங்கா உன்னவி? Whether it is entering into the holy place of God. அது தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு வந்து எட்டுகிறதா? தேவனுடைய பரிசுத்த நிவாசமனக்கு நீ பிரார்த்தனை சேர்ச்சுனவா? Whether that enter into the ears of God. அது தேவனுடைய செவிகளிலே வந்து ஏறுகிறதா? அதற்குள்ள பிரவேசிக்கிறதா? தேவனுடைய செவிலோనికి நீ பிரார்த்தனை வெளிச்சுனதா? தேவனுடைய செவிலோనికి நீ பிரார்த்தனை சேர்ச்சுனதா? If you have any doubt about your prayer. உங்களுடைய ஜபத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் என்றால், மீ யாக்க பிரார்த்தனை குறித்து மீக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் உள்ளட்லைதே, before your prayer you say my God and say your prayer that will enter into the ear of God. உங்களுடைய ஜபத்தை நீங்கள் சொல்வதற்கு முன்பாக என் தேவனே என்று சொல்லி நீங்கள் அந்த ஜபத்தை சொல்லுங்கள். அப்பொழுது அந்த ஜபம் தேவனுடைய செவிகளுக்குள்ளாக ஏறக்கூடிய ஜபமாக விண்ணப்பமாக காணப்படும். நீர் பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்பு ఆ ప్రార్థన వినే దేవుడు నా దేవుడు అని చెప్పి మీరు ప్రారంభించండి. మీరు చేసే ఆ ప్రార్థన దేవుని యొక్క చెవులలోనికి చేరును. బిఫోర్ ప్రేయర్ యు సే మై గాడ్ ఐ యామ్ సబ్మిటింగ్ దిస్ ప్రేయర్ బిఫోర్ యు. That prayer will enter into the holy place of God. நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக என் தேவனே இந்த ஜெபத்தை நான் உமக்கு முன்பாக நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்கள். அப்பொழுது அந்த ஜெபம் அந்த விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு எட்டக்கூடியதாக இருக்கும். நீர் பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்பு ஆ பிரார்த்தனை நா தேவா அனு செப்பி பிரார்த்திச்சண்டி. நீர் చేసే ప్రతి ఒక్క ప్రార్థన విజ్ఞాపనలు పరిశుద్ధ స్థలములో నివాసం చేస్తున్న దేవుని యొక్క చెవులలోనికి చేరును. By hearing that prayer of David in this manner. இந்த விதத்திலே தாவீதுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பதின் மூலமாக సందర్భంలో దావీదు యొక్క ప్రార్థన దేవుడు ఆలకించుట మూలముగా ఆఫ్టర్వర్డ్స్ హౌ గ్రేట్ థింగ్స్ లార్డ్ డిడ్ రిటన్ ఇన్ ద ఫాలోయింగ్ వర్సెస్ ప్లీజ్ గో హోమ్ అండ్ మెడిటేట్ ఫాలోయింగ్ మోర్ దాన్ 10 వర్సెస్ many 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 things which Lord did not do even from the foundation of the world has been written here. அதற்கு பிற்பாடு எத்தனை பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் தாவீதுக்கு செய்தார் என்கிறதை அதை தொடர்ந்து இருக்கிறதான வசனங்களை ஒரு 10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த காரியத்தை விளங்கிக் கொள்ளலாம். உலக தோற்றம் முதல் நடைபெறாததான பெரிய காரியங்களை கர்த்தர் தாவீதுக்காக செய்ததாக நாம் அங்கே வாசிக்கிறோம். தாவீது முறைப்பெற்ற தேவுடு தேவனுக்கு முறைப்பெற்ற தருவாத ஆ கிந்த 10 வாக்கியங்களை மனம் சதுச்சுனாము జగత్పునాది వేపడకు మునిపే ఎన్నడూ జరగనేటువంటి కార్యములన్నీ దేవుడు దావీదు జీవితంలో చేసి ఉన్నాడు. నోయింగ్ ఆల్ దీస్ థింగ్స్ అవర్ అపోస్టిల్ సెయింట్ పాల్ సెడ్ మై గాడ్ విల్ సప్లై ఆల్ యువర్ నీడ్ అకార్డింగ్ టు ది రిచెస్ ఆఫ్ గ్లోరీ in Jesus Christ. இதை தெரிந்துதான அப்போஸ்தல பவுல் தான் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ఈ కార్యమును గ్రహించినటువంటి పరిశుద్ధ పౌలు ఈ విధంగా చెబుచున్నాడు, దేవుడు తన ఐశ్వర్యము చొప్పున క్రీస్తు యేసునందు మహిమలో మీ ప్రతి అవసరములు తీర్చునని చెబుచున్నాడు. He received God, his God. அவர் தேவனை அவருடைய தேவனாக ஏற்றுக்கொண்டார். அவர் தேவனை அவருடைய தேவனாக ஏற்றுக்கொண்டார். பவுலு அதனி ஈ தேவுடு நா தேவனே அங்கீகரிச்சு உண்டாடு. He wanted his people, his believers also should receive God like that so that they may receive the riches of glory. அவருடைய ஜனங்களும் அவருடைய விசுவாசிகளும் அவரும் அந்த விதத்திலே தேவனை தங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் அதன் மூலமாக அவர்கள் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்ளலாம். தனக்கு பிரஜலு தனக்கு உள்ளட்டு ஜனலு இவ்விதங்க தேவனை எச்சரிச்சினப்படு எச்சரிச்சினட்லுகா பவுலு பரிசுத்த பவுலு ప్రోత్సహించున్నాడు. காரணம் ఏంటనగా தனக்கு ஐஸ்வர்யம் చొప్పున క్రీస్తునందు మహిమల ప్రతి అవసరము తీర్చే దేవుణ్ణి వాని తెలియజేసి ఉన్నాడు. రిసీవింగ్ గాడ్ యాస్ మై గాడ్ He also wanted his people should come out, get rid of all the lackings of their life. அவன் எப்படி தேவனை தன் தேவனாக ஏற்றுக்கொண்டானோ அது போல தேவ ஜனங்களும் தேவனை தங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய எல்லா குறைகளும் நிறைவாக்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஏ விதங்க பரிசுத்த பவுல் வாரு ஆ தேவனை நா தேவனுக்கு அங்கீகரிச்சு ஆசிரியப்படி உன்னாடோ தனத்தோ உள்ளட்டு பிரஜலு கூட அதே விதங்க ஆ தேவடு நா தேவனு அங்கீகரிச்சு வாரி பிரதிலோ வர ஜீவிதம்ல கொரத்தலன்னி சம்பூர்ணமாக மாற்றப்படலனு வாண்ணி ஆயன ప్రోత్సహించి ఉన్నాడు. We all know well how David had gone through a number of difficulties and trials and problems and hardships in his life. எப்படி தாவீது अनेक விதமான பாடுகள் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் சோதனைகள் பரிசுகளின் வழியாக கடந்து சென்றான் என்கிறதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். தாவீது ஏ விதமான பலவிதமான கஷ்டங்களிலோ இப்பந்தலிலோ பல சமஸ்தல மத்தியல வெள்ளி உண்டானு మనం అందరం ఎరిగి ఉన్నాము. Once he was in the cave, we are reading in Psalm 142 the heading. 142வது சங்கீதத்தின் தலைப்பிலே நாம் வாசிக்கிறோம், ஒருமுறை அவர் குகையிலே கெபியிலே காணப்பட்டார். 142வது கீர்த்தன ஆயக கீர்த்தனல మనం చదువుచున్నాము. అనేక సందర్భములో అతడు గుహల్లోను కొండల్లోను అతడు దాక్కుని ఉన్నాడు. And our Jonah was also in the
in the stomach of a belly under the deep waters. யோனாவும் கூட ஆழ்ந்த சமுத்திரத்திலே அந்த மீனின் வயிற்றிலே காணப்பட்டார். யோனா கூட சமுத்திரம் யொக்க அடுக்கு பாகம்லோ சேப்ப யொக்க கர்ப்பம்லோ சேப்ப யொக்க கடுப்புல உண்டு மொரப்பெட்டி உன்னாடு. From there Jonah prayed. அங்கிருந்து யோனா ஜெபித்தான். யோனா ஆய ஸ்தலம்ல நின்று பிரார்த்திச்சு உன்னாடு. He said the same thing that my prayer entered into the holy place of God. அவனும் அதே காரியத்தை தான் சொல்கிறான். என்னுடைய ஜெபம் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை எட்டிற்று. யோனா கூட அதே காரியம் ஜெபிச்சுன்னாடு. நான் பிரார்த்தனை தேவனுக்க பரிசுத்த ஸ்தலம்லோనికి வெళ్లి చేరేను. You can go home and meditate that portion also. நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த பகுதியை கூட நீங்கள் தியானித்துக் கொள்ளலாம். ஆயக்க காரியமனு கூட మీరు ఇంటికి వెళ్లి చదువుకొని தியானించుకొనవచ్చు. Oh child of God, wherever you are, if you say my God and pray, that will enter into the holy place of God. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என் தேவன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை எட்டக்கூடியதாக காணப்படும். మీరు ఏ స్థలములో ఉన్నా కూడా మీరు ప్రార్థించినప్పుడు దేవుడు నా దేవుడు అని చెప్పినట్లయితే మీ ప్రార్థన దేవునిక పరిశుద్ధ స్థలములోనికి వెళ్లి చేరును. Did you have arrived here with any prayer point? இங்கே நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஜெப வேண்டுகோள் என்றால் இப்பொழுது நீங்கள் என் தேவனே என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். அந்த ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அந்த ஜெபம் அந்த விண்ணப்பம் கர்த்தருடைய செவிகளை எட்டக்கூடியதாக இருக்கும். இந்த சந்தர்ப்பமிலே நா தேவுடு அனு செப்பி மீரு மொரப்பெட்டடానికి ஆரம்பించండి. நிச்சயமா மீரு చేసే ప్రార్థన தேவனக చెవులలోనికి చేరును. How many of you believe as I believe that it surely enter the ears of God, not anywhere else? அது நிச்சயமாக தேவனுடைய செவிகளிலே ஏறுமே ஒளிய வேற எங்கும் செல்லாது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நிச்சயமா நீ చేసే ప్రార్థన தேவனக చెవులలోనికి వెళ్లి చేరును అని ఎంతమంది విశ్వసిస్తున్నారు? Oh, lift your hand and shout and hallelujah. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்கள். சேதரத்தி ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. We have a God who hears our prayer all the times. எல்லா நேரங்களிலும் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறதான் ஒரு தேவன் நமக்கு உண்டு. ప్రతి సందర్భములో మన ప్రార్థన ఆలకించే దేవుడు మన మధ్యలో మనతో కూడా ఉండును. He will never be out of courage. He will hear all our out of the hearing place region. He will always hear our prayer. நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியதான தூரத்திற்கு தாண்டி அவர் ஒருபோதும் இருக்க போகிறதில்லை. எப்பொழுதும் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராக நமக்கு சமீபமாக அவர் இருக்கிறார். மன பிரார்த்தனை வினக்குண்டுனட்லு ஆயன எந்த தூரமுகா உண்டே தேவுடு காது. மனக பிரார்த்தனை வினடானிக்கு ஆயன எல்லப்படி மனக்கு சமீபமுகானே உண்டுனாடு. Now come to Psalm 18 verse 28. 88ஆம் சங்கீதம் 18:28 வெல்குகா செய்யுனு. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவா. For thou wilt light my candle, the Lord my God will enlighten my darkness. My God will enlighten my darkness. என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். நா தேவடு நா சீக்கட்டினி வெளுகுகா மாச்சுனு. Our God is full of light. நம்முடைய தேவன் வெளிச்சத்தினால் நிறைந்திருக்கிறார். மன தேவடு வெளுகு சேத நிப்பபடி உன்னாடு. He himself is light. அவரே வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறார். ஆயனே வெளுகு தீபமாய் உன்னாடு. He is the light of the world. அவர் இந்த முழு உலகத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறார். ஆயனே லோகமுனுக்கு வெளுகை உன்னாடு. He is the light of eternity. அவர் நித்தியத்திலும் வெளிச்சமாயிருக்கிறார். ஆயனே நித்தியமுல கூட வெளுகை உன்னாடு. He is the light who enlightened anybody, any worst person, any backslider, any sinner, any sick person. He is enlightened anybody in this world. எந்த மனுஷனையும் எந்த வியாதியஸ்தரையும் எந்த பின்மாற்றக்காரனையும் எந்த பாவியும் எப்படிப்பட்டதான மோசமான மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிறதான ஒளியாக அவர் காணப்படுகிறார். எட்டுவண்டி மனுஷனே சரி, எட்டுவண்டி பலகீனமே, எட்டுவண்டி பாபி அயினா சரே, எட்டுவண்டி வெனகப்படின மனுஷனே சரே, ప్రతి மனுஷனு வெలిగింపజేసే నిజమైన వెలుగై ఉన్నాడు. In him there is no darkness, Bible says. வேதாகமம் சொல்கிறது அவரிலே இருள் இல்லை. வேதவாக்கியம் சொல்லுகிறது ஆயனில் எந்த மாத்திரமும் சீக்கட்டு லேது. Full of light in and out. அவர் உள்ளும் புறம்பும் முழுவதும் வெளிச்சத்தினால் நிறைந்திருக்கிறார். ஆயன பாக்கியமுகானு லோபலகனு ஆயன வெలుగు చేత నిప్పబడి ఉన్నాడు. Oh my beloved child of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே. பிரியமான தேவனி பிட்டா. In your family. உங்களுடைய குடும்பத்தில். நீ உங்கள் குடும்பமுலோ. In your life. உங்கள் ஜீவியத்தில். நீ உங்கள் ஜீவிதமுலோ. In your mind or heart. உங்களுடைய மனதிலோ அல்லது இருதயத்திலோ. நீ மனசுலோ லேக ஹృதயமுலோ. Are in any place in or out
out of your life, of your body, soul and spirit. அல்லது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் எந்த பகுதியிலோ உள்ளிலோ புறம்பிலோ If you feel any darkness, power of darkness, work of darkness, now you start to say, My God, He will change your darkness into light. உங்களுடைய நீங்கள் ஏதாவது ஒரு அந்தகாரத்தையோ அல்லது அந்தகாரத்தின் வல்லமையோ அல்லது அந்தகாரத்தின் கிரியையோ உணர்வீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் என் தேவன் என்று சொல்லுங்கள் அவர் அந்த இருளை அந்தகாரத்தை வெளிச்சமாக மாற்றுவார் ஒருவேளை சீக்கட்டின் அந்தகாரமனு கிரகிச்சுக்கொண்டே மீரு செப்பண்டி தேவுடு நா தேவுடன செப்படி மீ சீக்கட்டின தேவுடு வெளுக்குகா மாற்றுனு Bible says that the whole world is going to enter into darkness and grows of darkness வேதாகமம் சொல்கிறது இந்த முழு பூமியும் அது அந்தகாரத்திற்குள்ளாகவும் இருளுக்குள்ளாகவும் காரிருளுக்குள்ளாகவும் பிரவேசிக்க போகிறது வாக்கியம் செப்புச்சுன்னது ఈ యొక్క భూమి అనేది ఈ యొక్క ప్రపంచం అనేది చీకటిలోనికి కాని చీకటిలోనికి తీసుకొని రాబడి పోవుచున్నది But because we say God is my God we are going to enter into light and the perfection of light ஆனால் நாம் தேவன் என் தேவன் என்று சொல்லுகிறபடியினாலே நாம் வெளிச்சத்திற்குள்ளாகவும் அந்த வெளிச்சத்தின் పరిపూర్ణத்திற்குள்ளாகவும் கடந்து செல்ல போகிறோம் మనము మన దేవుణ్ణి నా దేవుడు అని మనం చెప్పినప్పుడు మన వెలుగులోనికి సంపూర్ణమైన వెలుగులోనికి మనం తీసుకొని We read the works of darkness in many places in the Bible. Jesus also once lamented about his, from his own life. இயேசு தன்னுடைய ஜீவிதிலே கூட ஒருமுறை இந்த குறிக்கப்பட்ட காரியத்தை குறித்து அவர் புலம்புகிறதாக நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து கூட தனக்கு வ்யக்திகத ஜீவிதம்ல ஈ காரியமன குறித்து விலாபிச்சினట్లుగా మనం చదువుచున్నాము When he was supposed to be arrested, he said, I had been preaching in your synagogue every day ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கைது செய்யப்படக்கூடியதான அந்த சூழ்நிலையிலே அவர் சொன்னார் நான் அனுதினமும் தேவாலயத்திலே உங்கள் தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் பிரபு இயேசு கிறிஸ்து வாரு தான் சிறப்பட்டபடி ஆ ராத்திரியில சொல்லுச்சுனாடு நீ அனுதினமும் தேவாலயம்லோனே போதிச்சுச்சுனானு செப்பி உன்னாடு நான் உங்களுடைய தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன் பட் யூ டிட் நாட் அரெஸ்ட் மீ ஆனால் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லை அனுதினமும் தேவாலயம்ல பிரசங்கம் செய்யச்சேட்டப்படு நான் மீரு நன்னு சிறப்பட்டலேது நன்னு பந்தின்சலேது நவ யூ ஹேவ் கம் ஆனால் இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நான் இப்பொழுது மீர் வச்சி உனாரு He said this is the time of darkness power of darkness works of darkness இது இருளின் நேரமும் இது அந்தகாரத்தின் அதிகாரமும் இது இருளின் கிரியுமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் இது சீக்கடி சமயமும் அந்தகார சம்பந்தமைனటువంటి சமயமையினதனி பிரபு இயேசு கிறிஸ்து வாரி చెప్పి ఉన్నారు So work of darkness has power to catch even Jesus Christ if it is so how much that has power to அந்த இருளின் கிரியைக்கு இயேசுவை கூட பிடிக்கும்படியான ஒரு வல்லமை இருக்கும் என்று சொன்னால் அது நம்மையும் உங்களையும் என்னையும் அது ஆட்கொள்வதற்கு அது இன்னும் எத்தனை வல்லமையுடையதாக இருக்கிறது சீக்கட்டி இயேசு கிறிஸ்துவே பந்திச்சுட்டானுக்கு ஒரு அதிகாரம் உள்ளட்லயே மனல்லி பந்திச்சுட்டானுக்கு அந்த சீக்கட்டுக்கு எந்த பிரபாவம் உள்ளது ஓ சைல்ட் ஆஃப் காட் ரிபீக் டார்க்னஸ் பை டெல்லிங் மை காட் சோ தட் யூ வில் கம் இன்டு The light in and out தேவனுடைய பிள்ளையே அந்த இருளை பார்த்து என் தேவன் என்று கடிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் அந்த இருளை விட்டு உள்ளும் பொறுமுமான ஒரு வெளிச்சமான அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வரலாம் தேவன் விட்டலாரா ஆ சீக்கட்டினை சூச்சு செப்பண்டி நா தேவுடனி ஆ சீக்கட்டினை கத்தின்சண்டி மீரு அந்தரங்கம்லோனு பாக்யமுகானு ஆ యొక్క వెలుగును మీ జీవితములో మీరు చూడగలరు many people are living in darkness sometimes saved people also entering into the power of darkness அநேக ஜனங்கள் அவர்கள் இருளிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூட சில வேளைகளிலே அவர்கள் அந்த இருளின் அதிகாரத்திற்குள்ளாக வல்லமைக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள் அநேக ஜனங்கள் சீக்கட்டில் ஜீவிస్తున్నారు కొన్ని సందర్భములో రక్షింపబడిన వారు కూడా అంధకారములో చీకటిలో చీకటి యొక్క శక్తుల చేత వారు పీడింపబడుచు ఉన్నారు సామిస్ట్ ఇస్ టెల్లింగ్ మై గాడ్ ఇస్ చేంజింగ్ మై డార్క్నెస్ ఇంటు లైట్ இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இக்கட தாவீது செப்துனாடு நா தேவுடனே யெகோவா நா యొక్క தீபமును వెలిగించువాడు నా చీకటిని వెలుగుగా మార్చును 28వ వాక్యంలో చదువుచున్నాము హౌ యువర్ ల్యాంప్ ఇస్ உங்களுடைய தீபம் எப்படி இருக்கிறது விளக்கு எப்படி இருக்கிறது தீபம் அனைதி எவ்விதங்க உன்னதி How the wick of that அந்த விளக்கினுடைய திரி எப்படி இருக்கிறது மீல உன்னதுவனி சீக்கட்டக கிரியல் எவ்விதங்க உன்னதி How the measure of the oil in that அந்த விளக்கில இருக்கிறதான எண்ணெயின் அளவு எப்படி இருக்கிறது ஆயக தீபமுல உன்னதுவனி நூனையக பரிமிதி எந்த பரிமிதில உன்னதி Whether it is enlightened or it is darkened அது எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறதா அல்லது இருளடைந்து இருக்கிறதா அது மண்ணி ஜொலிஞ்சுச்சுனதா லேகுண்ட நீ தீபம் சீக்கட்டை போயின்னதா If that has no light
adile velicham illad irukum endral danilo cheekatti aya danilo velugu lenatlaithe you open your mouth and say my god ni vaai therndu neengal en devan endru sollungal ni nor therchi na devudu ani cheppudi high priest will come and clean the wig and he will dress the wig, he will put oil in there, he will kindle the light so that you can give light to the whole world. அப்பொழுது பிரதான ஆசாரியன் வந்து அந்த கருந்தரிகள் எல்லாம் அகற்றி அதற்குள்ளாக எண்ணெயை வார்த்து அவன் அக்கினியை எரிய வைக்கும் பொழுது நீங்கள் இந்த முழு உலகத்திற்கும் வெளிச்சத்தை வீசுகிறவர்களாக மாறுவீர்கள். செப்பினப்படும் யாஜகோடு வச்சு அவத்தில் உள்ளவற்றை நல்லதான் நல்லது வாட்டினை கத்திரிச்சு இக்கணும் ஜலிப்ப செய்யணும் மீறு சர்வலோகமனுக்கு வெலுகுகா மாற்றப்படுகிறோ. Yes, how many of you want to say, my God, he will take away, rebuke all the darkness in your life. ஆம் எத்தனை பேர் என் தேவனே என்று சொல்ல விரும்புகிறீர்கள் அவர்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா இருளையும் கடிந்து அவைகளை விளக்கும்படியாக அவர் விரும்புகிறார். எந்த மந்தி நீர் நா தேவடனு செப்பி சீக்கட்டை கத்தின் போச்சுன்னாரு அட்டுமண்டு வாரி ஜீவிதம்லா தேவடு சீக்கட்டை தொலைகின்சு வெலுகுமாயங்க மாச்சபோச்சுன்னாரு. How many of you want to get rid of the darkness and every point of your life and ministry? Lift up your hand and shout and hallelujah. உடைய ஜீவியத்தின் ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறதான எல்லா இருளையும் அகற்ற விரும்புகிறவர்கள் உடைய கரங்களை உயர்த்தி அல்லேலியா என்று சொல்லுங்கள். நீ ஜீவிதம்லா நீ சேவல சீக்கட்டை கத்தின்சு ஆசைப்படவாரு சேத்திலத்தி ஹலேலியான ஆர்ப்பாட்டிச்சதமோ. Praise be to God. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. தேவனுக்கு ஸ்தோத்திரமுளு. Now come to Daniel chapter 6 verse 22. தானியேல் 6 அதிகாரம் 22 ஆம் வசனம். தானியேல் கிரந்தமு 6 அத்தியாயமு 22 வசனமு. நீனு நா தேவுனி దృష్టికి నిర్దోషినిగా కనబడతిని గనుక ఆయన తన దూతను పంపించి సింహములు నాకు ఏ హానియో చేయకుండా వాటి నోళ్ళు ముయించెను రాజా నీ దృష్టికి నేను నేరము చేసిన వాడను కాను గదా అనెను. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். My God has sent his angel and has shut the lion's mouth. Enough. Praise be to God. அர்த்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் கலுகுனுகாக. My God. ஆங்கிலத்திலே என் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலமுலோ நா தேவுடு என்று செப்பி ராயப்படுகிறது. My God, என் தேவன், நா தேவுடு, had sent his angel and had shut the lion's mouth. என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். நா தேவுடு தன தூதன் அனுப்பி சிங்கம் லேக்க நாக்கு ஏன் ஆணி செய்யக்கூடா வாட்டி நோன்லனு மூயின்சனு. That was the statement of the Daniel who was having no defilement in his life and ministry from the beginning to the end. தன்னுடைய ஜீவியத்தின் ஊழியத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையந்தும் எந்த விதமான கரையும் தீட்டும் இல்லாததான தாவீதுனுடைய தானியேலுடைய ஒரு அறிக்கையாக இது காணப்படுகிறது. தானியலுக்கு ஜீவிதம் யொக்க சேவை யொக்க பிராரம்பம் நுண்டி முகிம்பு வரைக்கும் தனக்கு ஜீவிதம்ல இதுக்கு ஒப்புகோலு చేసి காரியமுகா கனிபிஞ்சி உள்ளது. Without any fault he was put in the cave of the lions by his enemies, as we all know the story of Daniel. அவனிடத்தில் எந்த விதமான குற்றமும் இல்லாத போதும் அவருடைய சத்துருக்களாலே அவன் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டான். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். எட்டுவண்டி தோஷமும் லேக்குண்டா தானியேலு சிங்கம் சத்துருல தானா வேபடின காரியமும் மனம் அந்தரமும் எருகி உண்ணாமோ. He was praying regularly, though the statement or assignment or degree was written against him, that's why he was put into the den of the lions. அவன் தினமும் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். ஆனாலும் அவனுக்கு விரோதமாக அந்த பத்திரமானது எழுதப்பட்டது. அதன் நிமித்தமாக அவன் அந்த சிங்கத்தின் கெபியிலே அவன் போடப்பட்டான். அதனுடைய தினமும் பிரார்த்திச்சுன்னாடு பிரார்த்திச்சுன்னா கூட அதனுக்கு விரோதமாக தாக்கீது ராயபடி உள்ளது. தான் நிமித்தமாக அதனுடைய சிங்கம் குகலோ வேபடி உள்ளாடு. After that degree was written to put him into the lions, then also he started to pray as he prayed earlier. அவன் சிங்கத்தின் கெபியிலே போடும்படியாக அந்த கட்டளை பத்திரம் எழுத கையெழுத்து போடப்பட்ட பிற்பாடும் கூட அவன் முன்பு ஜெபித்தது போலவே தினமும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். சிங்கம் கோல படவே பெட்டானிக்கு தாக்கி ராஜ ஜெயவராத ராசன தர்வாத கூட அத்தடு தன பிரார்த்திச்சுடானிக்கு கூட பிரார்த்திச்சுடானிக்கு நிலுப்பி வேலேது. At that night the king did not sleep. அந்த ராத்திரியிலே ராஜா தூங்கவில்லை. ஆ ராஜு ராத்திரி ராஜு நிதிரை பட்டலேது. I say he did not eat. அவன் ராமுடுவதும் போஜனம் பண்ணவில்லை. ராத்திரி I say
அப்படி எழுதல நான் சொல்றேன்ப்பா நான் சொல்கிறேன் அவன் இரவு முழுவதும் அவன் போஜனம் பண்ணவில்லை நான் செப்சுனானோ ஒருவேளை ராத்திரந்தையும் ராஜு போஜனம் செய்யக்கொண்ட போயிண்டவச்சு Daniel also did not eat anything தானியலும் கூட எதையும் போஜனம் பண்ணவில்லை ராத்திரி தானியல் கூட ராத்திரி அந்த ஏ போஜனமும் செய்யலேது Miracle was this அந்த அற்புதம் அவனுக்குரியதாக இருந்தது அற்புதம் சொல்றது இதுதான் என்ன தெரியுமா அற்புதம் என்று சொல்வது இது அந்த சிங்கங்களும் கூட இருந்தது சிங்கங்களுக்கும் புசிக்கும்படியாக ஒன்றும் தரப்படவில்லை தானியல் சிம்மம் கூட வேயப்படினப்படு ஜெரிகின அற்புத காரியம் ஏంటంటే சிம்மமும் கூட ஏమి புஜించలేదు அது உபவாசம் ఉన్నది மார்னிங் வித் லாமெண்டபிள் வாய்ஸ் கிங் கேம் அண்டர் டேனியல் காலையிலே ராஜா தானியல் இடத்துல துயர சத்தமாய் வந்து கேட்டான் உதய காலமன ராஜு மெல்லடி சரவந்தோ தானியலுக்கு வச்சு விதங்கம் உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா நீ யொக்க தேவடு சிங்கம் நுஞ்சி நின் ரட்சிச்சடக்கு சக்திமந்தடாய் உன்னாடா That was answer of David. Daniel. தானியலின் பதில் என்னவாக இருந்தது தானியலுக்கு ஜவாபு ஏமை உன்னது If my God is unable to Rescue me from the mouth of the lion. Why I have to serve him day and night? என்னுடைய தேவன் சிங்கங்களின் வாய்களுக்கு என்னை தப்புவிக்க வல்லமை இல்லாதவராக இருப்பார் என்றால் அவரை நான் எதற்காக இரவும் பகலும் நான் சேவிக்க வேண்டும் நா தேவுடு சிம்யம் யொக்க நோட்டிலோ நுஞ்சி நன்னை தப்பிம்பக உண்டினட்லயితే ராத்రి பகல்லு நா தேவுனு ఎందుకు ఆరాధించవలెను My God shut the mouth of the lions. என்னுடைய தேவன் சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போட்டார் நாயக தேவுடு சிம்யம் யொக்க நோళ్ళను ஊயிம்பజేసి ఉన్నాడు Child of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே பிரியமான தேவனே பிட்டா If anybody is trying to open their mouth against you யாராவது தங்களுடைய வாயை உங்களுக்கு விரோதமாக திறக்கும்படியாக அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்றால் நீங்கள் விரோதமாக இதரளோ மீ நோரును தெரிச்சினట్లుగా చేసినట్లయితే If anybody wants to curse you யாராவது உங்களை பிடித்துக் கொள்ளும்படியாக விரும்ப உங்களை சபிக்கும்படியாக விரும்புவார்கள் என்றால் எவரైనా మీకు విరోధంగా శపిపినట్లు వారు వాంచినట్లయితే If anybody is telling evil things against you உங்களுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை யாராவது செய்ய செய்வார்கள் என்றாவது உங்களை கொலை செய்ய முயற்சி செய்வார்கள் என்றால் ஜெபத்தை நிறுத்தும்படியாக யாராவது கிரியை செய்வார்கள் என்றால் நிலப்பிவேயடானிக்கு எவரైనా பிரயத்னிச்சினట్లయితే சாத்தான் வல்லமை உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தாலும் ஏ சாத்தானக சக்தி மீது விரோதமாக கிரியை చేసినను Now you say My God will shut the mouth of that person. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் என் தேவன் அந்த நபருடைய வாயை கட்டி போடுவார். இப்பொழுது மீறு சொல்லండి நா தேவனு ஆ வெட்டியக நோறு மூபிச்சுடு. My God will send the angel and shut the mouth of that lion. என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார். நா தேவனு தன தூதனை பம்பி சிம்மமேக நோட்டினு மூயிப்ப செய்யును. Whatever may be that power. அந்த வல்லமை எதுவாக இருந்தாலும் சரி. ஆக சக்தி ஏ விதமான சக்தி ஆயினும் கூட. Lord is able to bind to shut the mouth of that by sending his angel kartha tamudaiya thoodane anupi anda vallamudaiya vaayai katti poda vallavaraga irukkirar devudu thana thoodane pampi aayaka shaktilaga nolanu muyippa chese shaktimanthudayunnadu do you believe that neengal adai viswasikkireergala ee karyamana meer visuthichunnara whatever may be the power coming against you in the coming days varugira naatkalile ungalku virodhamaga varugira anda vallamai eduvaga irundalum raba dinamula meeku virodhanga etuvandi shakti lechinanu kuda anybody is trying to swallow you ungala yaaradu vilungi podumbadiyaga avargal muyarchi seidhaal sari எலும்புகளை முறித்து போடும்படியாக அவர்கள் பிரயாசப்படலாம் நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தேவன் எனக்காக தன்னுடைய தூதனை அனுப்புவார் சொப்பண்டி தேவன் நாக்கு தன தூதனை பம்பிச்சுடும் கோடிக்கணக்கான தூதர்கள் உண்டு தேவன் எந்த கோட்ல கொலதி தேவ தூதர்கள் உண்டாரு இப்பொழுதும் கூட அவர்கள் நம்முடைய மத்தியில் எங்கும் அங்குமா உலாவிக் கொரோனாவின் வாயிலிருந்தோ மற்றும் எந்த வல்லமையின் வாயிலிருந்தோ உங்களை தப்புவிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சக்தி நுஞ்சி தப்பிச்சுடனுக்கு தேவனுடைய சக்தி மந்தனாயுனாடு Nothing is impossible by him அவருக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவருக்கு அசாத்தியமான காரியம் ஏதும் இல்லை If you believe you shout hallelujah விசுவாசிப்பீர்கள் என்றால் அல்லேலூயா என்று சொல்லுங்கள் ஹல்லேலூயா ஆர்ப்பரிச்சதுமோ
My God will send his angel against the lions. என் தேவன் சிங்கங்களுக்கு விரோதமாக தம்முடைய தூதனை அனுப்புவார். தேவனுடைய சிங்கங்களுக்கு விரோதமாக தேவனுடைய தன தூதனை பம்பின்சுது. Wherever you go, wherever you put by anybody, God will send his angels. நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களை எங்கே அவர்கள் போட்டாலும் சரி அங்கே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். நீர் பாரமீமின் அக்கறி பம்பின்சுனா ஏ ஸ்தலமல படதோசன கூட தேவனுடைய தன தூதனை மீக்கு సహాయంగా பம்பின்சுது. If it is a closed chamber, God is able to send his angel because angels have no body, they are in spirit. ஒரு அடைக்கப்பட்ட அறையாக இருந்தாலும் கூட அதற்குள்ளாக தன்னுடைய தூதனை அனுப்பும்படியாக தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் தூதர்களுக்கு சரீரம் கிடையாது, அவர்கள் அவைகள் ஆவிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மூயபடினட்டுவண்டி இன்றிலும் நீர் உஞ்சபடி உண்டவச்சு தானிலోనికి தேவதூதல பிரவேசிப்பగలరు ఎందుకనగా వారు శరీరులు కాదు వారు ఆత్మయై ఉన్నారు. One more thing I will say and finish. இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி நான் முடிக்கட்டும். இங்கொக்க காரியமனு చెప్పి నేను காரியமனு ముగించబోచున్నాను. Rest, Lord will deal with you all the days of your life. மற்ற காரியங்களிலே ஜீவிய நாட்கள் தொடர்ச்சியாக கர்த்தர் தாமே உங்களோடு கூட இடைப்படுவாராக. இதர காரியமளோ ராபே தினமளோ மிகதா சந்தர்ப்பமளோ தேவுடு மீதோ கூட ஆயன வெஹரின்சுனு காக. Jesus once said. இயேசு ஒருமுறை கூறினார். இயேசு கிறிஸ்து ఈ విధంగా ఒకసారి సందర్భములో చెప్పి ఉన్నాడు. John chapter 20 verse 17. யோவான் 20 அதிகாரம் 17 வசனம். யோகான் சுவார்த்த 20வது அத்தியாயமும் 17வது வசனமும். இயேசு ஆமீதோ నేనింకను తండ్రి యొద్దకు ఎక్కిపోలేదు గనక నన్ను ముట్టుకొనవద్దు, అయితే నా సహోదరుల యొద్దకు వెళ్లి నా తండ్రియు మీ తండ్రియు నా దేవుడును మీ దేవుడునైన వారి యొద్దకు ఎక్కిపోవుచున్నానని వారితో చెప్పుమనెను. యేసు అవలై నోకి ఎన్నై తొడాదే, నాన్ ఇన్నం ఎన్ పితావిన ఇడతరుకు ఏరి పోగవిల్లై, నీ ఎన్ సహోదరుల ఇడతరుకు పోయి, నాన్ ఎన్ పితావిన ఇడతరుకుం ఉంగల్ పితావిన ఇడతరుకుం என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். Jesus saith unto her, touch me not, for I am not yet ascended to my father, but go to my brethren and say unto them, I ascend unto my father and your father, and to my God and your God. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரமுள. Another place also Jesus said like that. I have no time to explain. இன்னொரு இடத்திலும் கூட இயேசு வாராக சொல்கிறார், அதை விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லை. இங்கோ ஸ்தலமுள கூட தேவன் இதே மாட செப்புச்சுனாரு, தான் வர்ணிச்சடానికి சமயம் லேது. God said unto Mary that. இயேசு மரியாளை பார்த்து சொன்னார். இயேசு கிறிஸ்து வாரு மரியாதோ ఈ విధంగా చూ చెప్పి ఉన్నాడు. And go and said this unto disciples that I am going to my God. நீ சீஷர்களிடத்திலே போய் சொல், நான் என் தேவனிடத்திலே செல்கிறேன். நான் சீஷர்களுக்கு வெள்ளி செப்பும், நீர் நான் தேவனிடத்துக்கு வெள்ளிச்சுனானு. வித் இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரி கிரைஸ்ட் வாஸ் அட் தட் டைம் சப்போஸ் டு கோ டு His father or his God. ஒரு முக்கியமான ஊழியத்தோடு கூட இயேசுவானவர் அந்த வேளையிலே தன்னுடைய பிதாவின் இடத்துல தன்னுடைய தேவனிடத்திலே போக வேண்டியதாக இருந்தது. ஒரு முக்கியமானவற்றுவண்டு விஷயம் நிமித்தமே இயேசு கிறிஸ்து வாரு தன தந்தையான தேவன் இடத்துக்கு வெல்லாசி வச்சு உள்ளது. Now we have no time to deal with that. அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கதற்கு இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை. ஆ காரியமனு குறித்து வர்ணிச்சடానికి இப்பொழுது சமயம் லேது. But Jesus Christ said unto Mary, I am going to my God and to my God. ஆனால் இயேசு மரியாளை பார்த்து, நான் என் தேவன் இடத்திற்கு ஏறி போகிறேன் என்று சொன்னார். ஆயினும் மரியாதோ இயேசு கிறிஸ்து வாரு செப்புச்சுனாரு, நீரு நான் தேவனி இடத்துக்கு வெல்லிச்சுனானு. After was Jesus Christ when and to his God. அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து அவருடைய தேவன் இடத்திற்கு சென்றார். ஆ தரவாத தினமுள்ள இயேசு கிறிஸ்து வாரு தன்னை தேவனி இடத்துக்கு சேரியுன வெல்லியுனாடு. Beloved child of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே. பிரியமான தேவனி பிட்டா. What should be your last word? உங்களுடைய கடைசி வார்த்தை எதுவாக இருக்க வேண்டும்? இயேசு சிவனியக மாட ஏவிதம் ஏவி ஏ மாட்டை உண்டாலி. I am going to my God. நான் என் தேவன் இடத்திற்கு போகிறேன். நீனு நான் தேவனி இடத்துக்கு வெல்லதனு. I am ready to ascend to my God. நான் என் தேவன் இடத்திற்கு ஏறி போகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். నా దేవుని యొద్దకు ఎక్కి వెళ్ళడానికి సిద్ధముగా ఉన్నాను. He has already gone there. அவர் ఏర్కనేవే అంగే సెంటర్ ఇరికార్. ఆయన ఇంతకు ముందే ఆ స్థలములోనికి వెళ్ళి ఉన్నాడు. He is preparing mansion for me. அவர் எனக்காக அங்கே ஒரு స్థలతే ఆయతపడి కొండిరికార్. ఆయన నా నిమిత్తం ఒక స్థలమును సిద్ధపరచుచున్నాడు. After preparing that he will come down and take me or gather me and to that place he said. அதே ஆயத்தப்படுத்தின பிற்பாடு அவர் வந்து என்னை அந்த இடத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்வார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். சித்தப்பட்டின தருவாத ஆயன மரணம் ஆயத்துக்கு வச்சு தனியத்துக்கு நான் சேர்த்துக்கொண்டான் ஆயன செப்பி உன்னாடு. So you go and said unto my disciples or this news given to the news to these disciples so that they may also spread out this news to the whole world there
Jesus Christ had gone to his God. அதனால் நீ போய் என்னுடைய சீஷர்களிடத்திலே இந்த செய்தியை நீ சொல், அதன் மூலமாக அவர்கள் அந்த செய்தியை இந்த முழு உலகத்திற்கும் பரப்புவார்கள். அந்த செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய தேவனிடத்திற்கு போயிருக்கிறார். ఈ యొక్క విషయమును శిష్యులందరికి చెప్పుము, ఎందుకనగా శిష్యులు సర్వలోకమునకు వెళ్లి ఈ విషయమును గురించి చెప్పెదరు. ఏమిటనగా, యేసు క్రీస్తు తండ్రి యొద్దకు వెళ్లి ఉన్నాడు. If you say that my God, நீ எந்த இவன் என்று சொல்வாய் என்றால், நீவு நா தேவனம் அனி செப்பினட்லைதே, you confess that they are night my God, அது என் தேவன் என்று நீங்க அறிக்கை செய்வீர்கள் என்றால், நா தேவடு அனி ஒப்புக்கொள்ள செய்சினட்லைதே, surely one day you will ascend unto that God, நிச்சயமாகவே அந்த தேவனிடத்திற்கு நீங்கள் ஒரு நாள் ஏறி போவீர்கள். நிச்சயமாக ஒரு தினமுனா நா தேவடு அனி செப்பி ஆ தேவனுக்கு மன வெல்லி சேரகலமு. That God is staying in Zion. அந்த தேவன் அவர் சியோனில் வாசமாயிருக்கிறார். ஆ தேவடு சியோனில் நிவாசியாய் உண்டாடு. His holy habitation is in Zion. அவருடைய பரிசுத்த வாசஸ்தலம் சியோனாக இருக்கிறது. ஆனக பரிசுத்த நிவாசஸ்தலமும் சியோனாய் உள்ளது. You are so by faith and belief and say, I am going to my God under the place where he is. நீங்களும் விசுவாசத்தினாலே சொல்லுங்கள், நான் என் தேவனிடத்திற்கு அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போக போகிறேன். நீர் விசுவாசத்து செப்பண்டி, நா தேவன் எக்கட உண்டாடோ நா தேவன் யத்தக்கு நீரு வெல்லி போகுச்சுன்னான விசுவாசத்து செப்புடி. Surely one day you and myself will go to that place forever. நிச்சயமாகவே ஒரு நாள் நீங்களும் நானும் என்றென்றைக்குமாக இருக்கும்படியாக அந்த இடத்திற்கு போய் சேருவோம். நிச்சயமாக ஒரு தினம் வச்சினப்படு தரதரமுகா யுக யுகமும் சதாகாலமும் ஆயன யத்தக்கு வெல்ல ஆயன யத்த உண்டாடிக்கு மன வெல்லி போகுச்சுன்னாமோ. Throne and crowns are ready in that place to give unto us. அங்கே நமக்கு தரும்படியாக சிங்காசனங்களும் கிரீடங்களும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆ ஸ்தலமலோ மனக்கு இவபட்டானிக்கு சிங்காசனமுல கிரீடமுல உஞ்சபடி உன்னவி. My God will supply all your need according to the riches of glory in Jesus Christ in heavenly places. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன் தன் ஐஸ்வர்யம் சொப்புனா கிறிஸ்து இயேசுனந்து மகிமலோ நீ பிரதி அவசரமுளு தீச்சுனு. Now shall we all close our eyes. இப்பொழுது நாம் எல்லோரும் நம்முடைய கண்களை மூடுவோம். இப்பொழுது மனம் அந்தரம் மன கண்ணுல மூசுகொண்டுமோ. Shall we stand on our knee. நாம் எல்லோரும் முழங்கால் படிடுவோம். அந்தரம் உன்னை மோகரிஞ்சுதமோ. Loudly say my God. சத்தமாக என் தேவன் என்று சொல்லுங்கள். சத்தமாக ஸ்வரமேத்தி நா தேவன் என்று செப்புடி. All your lackings will change us into fullness. உங்களுடைய எல்லா குறைகளும் நிறைவாக மாற்றப்படும். நீ சமஸ்த குறைகள் லோட்டு பாட்டு அன்னி தேவனு சம்பூர்ணமாக மாற்றுடு. He is the God of fullness and perfection. அவர் நிறைவின் தேவனும் அவர் பரிபூர்ணத்தின் தேவனுமாக இருக்கிறார். ஆயன சம்பூர்ணமான தேவனு பரிபூர்ணமான தேவனாய் உண்டாடு. Open your mouth and say my God. உங்களுடைய வாய்களை திறந்து என் தேவனே என்று சொல்லுங்கள். நோர் தெரிஞ்சு செப்பண்டி நா தேவனு அனு செப்புடி. உனக்காகவே யாவையும் செய்திடுவேன் நினைவாக்குதலும் செய்த
யாக்கோபு எப்படி சமாதானத்தோடு என்னை என் தகப்பன் வீட்டில் திரும்பி வர பண்ணுவாரானால் அவர் என் தேவனாய் இருப்பார் என்று சொன்னானோ. லைக் ஜேக்கப் டோல்ட், இஃப் காட் வில் மேக் மீ டு ரிட்டர்ன் டு மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் இன் பீஸ், He will be my God. నా దేవుడు మన యాకోబు చెప్పినట్లుగా నా దేవుడు నా తండ్రి ఇంటికి సమాధానముగా క్షేమముగా ఎలాగు తీసుకొని వచ్చునో అప్పటియే నమ్ముడే పరమ తగపుండి వీటకు నాం సమాధానతోడు తిరిగి పోదర్కాక ఎన్ దేవన్ ఎనకు ఉదవి చేయవారని సొల్వమాక. Likewise let us also say my God will help me that I will also come back to my house of my eternal father in peace. నా పరలోకము తండ్రి ఇంటికి కూడా నా దేవుడు నన్ను క్షేమముగా తీసుకొని వెళ్ళును అని చెప్పి అందరం చెప్పేదము గాక. దేవుని జనంగల్ సెంగడలే కడందపొడు కత్తరి పొగంద పాడినార్గల్. When the people of God crossed the Red Sea, they praised God. ఇశ్రాయేలు జనులు ఎర్ర సముద్రము దాటినప్పుడు దేవుని హెచ్చించి వారు పాడి ఉన్నారు. అద్భుతంగలే కండబడినాల్ ఎన్ దేవనే అని సున్నార్గల్. As they saw miracles and wonders, they told my God. అద్భుతములు వారు చూచినందువలన నా దేవుడు అని వారు మరువ. అంద అద్భుతములు చేయగలదాన దేవ నమ్మకిని ఇరుకరార్. The Lord God who did wonders is in our midst now. అద్భుతములు చేసే అదే దేవుడు మన మధ్యలో ఉన్నాడు. అంద అద్భుతములు మనం ఎదుర్పోమాక. Let us also expect those miracles. అద్భుతములు మనమే ఎదురు చూచుదముగాక. ఒరువేలి రూతి పోలే பல துன்பங்கள் பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து போகலாம். Perhaps like Ruth you may traverse through many afflictions and trials. ஒருவேளை ரூத் போல பல శ్రమలు ఇబ్బందుల మార్గములో మీరు వెళ్ళి ఉండవచ్చు. உன் தேவன் என் தேவன் என்று அவள் சொன்னாள். And she told your God is my God. நீ தேவனே நா தேவனே நாமே చెప్పి ఉన్నది. அவளுக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் வந்ததே. She got a glorious future for her. அவளுக்கு மகிமகளுக்கு భవిష్యత్తును தேவன் ఇచ్చాడు. ஆசின் வயலுக்கு போனாள். She went to the Boaz field. ஆசக ఫలములోనికి ఆమె వెళ్ళి ఉన్నది. இன்றைக்கும் அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. Even now the name is proclaimed. இயேசு நிமித்தம் ஆமே பெயர் சொல்லப்படுச்சு. என் தேவன் எல்லா குறைவுகளையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நிறைவாக்குவார் என்று சொல்லுவீர்களா? And say like this, my God shall supply all my needs in glory in Jesus. நா தேவனு தன மகிமை ஐஸ்வரியமட்டி தன மகிமலான பிரதி அவசரமும் தீர்ச்சுனு செப்பிதமுகாக. மனுஷனுக்கு முன்பாக நீங்கள் கண்ணீர் விட வேண்டியதில்லை. Do not feel to shed tears before men. மனுஷனுக்கு முன்பு மீறு கண்ணீர் விடுச்சு மத்து. தாவிதை போல தேவனை நோக்கி அபயம் விடுங்கள், கண்ணீர் விடுங்கள். Like David, cry unto the Lord. தேவனுக்கு முன்புகா வெளிச்சமாக்குகிறார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட என் தேவன் என்று அவர் சொல்லுகிறார். Daniel says my God who shut them mouths of the lion by sending his angel. தானியேலு சொல்லுகிறாரு தன் நாயக சிங்கமேக நாளன மூயிச்சின தேவன். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற வாய்கள் கட்டப்படட்ட. All the mouths which are rising against you shall be pounded. நீங்க விரோதமாய் மாட்டலன நாளன தேவன் மூயிப்பினுடி. உங்களை விடுகபடியாய் வருகிற வல்லமைகள் கட்டப்படட்ட. All the powers that are risen to swallow you shall be pounded. நீங்க விரோதமாய் லேச்சன சக்திகளை பண்ணி பண்ணி முடி. என் தேவன் அப்படி செய்வார் என்று சொல்லுங்க. Say like this, my God will do that. நா தேவன் அலக செய்யணும்னு சொல்லுடி. நம்முடைய இயேசு என் தேவனிடத்திலே நான் போகிறேன் என்று சொன்னார். Oh, Jesus told like this, I am ascending up to my God. இயேசு கிறிஸ்து சொன்னாரு நா தேவன் எதுக்கு நீ வெளிச்சுனானு. ஆம், நாம கூட என் தேவனிடத்திலே போவேன் என்று சொல்லுவோமாக. Yes, we shall also say, we will go unto our God. நாம சொல்லுதமோ நா தேவன் எதுக்கு நீ வெளிச்சுனானு. ஒரே நிமிஷம் எல்லாரும் சத்தமாய் அன்னிய பாஷை பேசுவோமாக. One minute speak in unknown tongues. అందరూ శబ్దముగా అన్య భాషలతో మాట్లాడతాను.
Hallelujah, hallelujah. Amen. Chow Manavo. Let us pray. Dear Lord Jesus, we praise you and we thank you for the second day of this convention, O God, bringing us to this meeting, O God. Thank you for all the counsels you gave to us this morning, O God. O God, everyone who heard your counsel, your word, O God, let our hearts be changed by the Spirit of the living God, that God may we call upon God as our God, O God, my God. Individually and collectively, O God. O God, in our distresses, in adverse situations, Lord, when we go through problems also, Lord, by faith, give us grace to cry unto God and confess, He is my God. Let our cry, let our prayer enter into His ears, into His holy temple, O God. O God, you are able to turn our darkness into light, O God. Hallelujah. Lord, our God shall supply all the spiritual, physical, financial needs of everyone who is attending this meeting, O God. O God, you ascended unto heaven and preparing a glorious place, a glorious city for your bride, O God. You have given us that glorious living hope that we will also be prepared for that glorious city, the New Jerusalem. Prepare us for that day, Father. In the name of Jesus Christ, we pray. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.